அழைப்பு ஏற்று இங்கு வந்து நம் நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்ததற்காக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை வரவேற்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த உன்னதமான இனிய நல்லாவுக்கு இந்த அரியபெரு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்து இந்த விழா இவ்வளவு இனிதாக ஆரம்பிக்க இதை சரியா வராது நினைக்கிறேன். பட்டிமன்றம்னே சொல்லலாம், அந்த பட்டிமன்றத்தை வைக்க ஏதனித்து அதற்கு யாரை நடுவராக கூப்பிடுவது? நம்ம பிரபாகர் எம்எஸ்ஐ போது நல்லா பேசுவார், தமிழ்ல பேசுவாரு, நல்லா இது பண்ணுவாரு, அவரே வச்சுக்கலாம்னு பார்த்தா இல்ல இல்ல, அவரு நல்லா பேசி நம்ம கேட்டிருக்கோம்ல, புதுசா ஒருத்தர பேசறது கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா யாருடா சொல்லின் செல்வர்னு சொன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த சொல்லுக்கு இனியவர், சொல்லின் இனியவர் என்று பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு இனிய நயம்பட சிறப்பாக அதை மக்களுக்கு எளிதாக எடுத்து சொல்லி அனைவரும் விரும்பத்தக்க வகையிலே ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடிய அனைவராலும் விரும்பக்கூடிய தலைவர் நம்முடைய ராஜா அவர்கள். அத்தகைய ராஜாவை இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக கூப்பிடலாம் என்று நினைத்து அவரும் அவருடைய பல அளவுகளுக்கிடையே அவர் வந்து கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்கணும், எல்லாரும் நம்ம பட்டிமன்றத்தை அவர் பேசுறதை பார்த்துருக்கோம், அதனுடைய கருத்துக்களை அவர் எப்படி சொல்றாருன்னு பார்த்துருக்கோம். அவருக்கு அவர் வந்து ஒரு பேங்க்ல மேலாளராக ஒர்க் பண்ணவர். அவர் அந்த துறையையும் சிறப்பாக முடித்து, ஆனா அந்த இதுல துறையில இருந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம் நாட்டில் இல்லாமல் பல வெளிநாடுகளுக்கும் சென்று தமிழை பரப்பியவர் அவர். அந்த வகையில அவ்வளவு இனியவரான, சொல்லுக்கு இனியவரான திரு ராஜா அவர்களை உங்கள் சார்பாக, இந்த மன்றத்தின் சார்பாக, எங்கள் பல்கலைக்கழகத்தின் மேனேஜ்மெண்ட் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம பண்ண முடியும்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த எங்களுடைய மேனேஜ்மெண்டோட தலைவர், மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீ எம்ஏஎம்ஆர் முத்தையா. இவ்வளவு பெரிய கட்டடங்கள், இவ்வளவு பெரிய வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தையும் தன்னுடைய முழு முயற்சியாக ஒன்றையும் பார்த்து பார்த்து அவர் செய்த ஏற்பாடு தான் இந்த பல்கலைக்கழகம். இந்த 12 வருஷத்துல இந்த பல்கலைக்கழகம் இந்த வளர்ச்சியை கண்டிருக்குன்னா அதுக்கு முதல் வித்திட்டவர் இந்த பல்கலைக்கழகத்தின் எங்களுடைய செட்டிநாடு குழுமத்தின் தலைவர் திரு எம்ஏஎம்ஆர் முத்தையா என்பதில் நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் மட்டுமல்ல, அவருடைய துணைவியார் நம்மளுடைய சான்சலர் திரு கீதா முத்தையாவும் எந்த அளவுக்கு இயல்பாக பழகி இந்த பல்கலைக்கழகத்தை மேலே கொண்டு வர வேண்டுமோ அதற்கான உன்னத கருத்துக்களை எங்களுக்கு கொடுத்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. அவங்களையும் நம்ம இந்த நேரத்தில் நினைத்து அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்து இந்த விழாவை தொடங்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். செட்டிநாடுன்னு சொன்னாலே உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது, பெரும்பாலும் தமிழ் படித்தவர்களுக்கும் தமிழ் படிக்காதவர்களுக்கும் தெரியும். செட்டிநாடு வந்து அதற்கான தனியான பாங்கு உண்டு. என்னன்னா செட்டிநாட்டை சேர்ந்தவர்கள் சிறந்த விற்பனர்கள், சிறந்த வணிகம் புரியவர்கள். அந்த வாணிபத்தில் அவங்க அதாவது அவங்களால கொண்டு வந்த செல்வத்தை அவங்களுக்கு மட்டும் வைக்காம அவங்க அதை பல துறையில் செய்வாங்க.
ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை ஒரு 98 வருஷத்துக்கு முன்னவே ஏற்பாடு செய்தவர்கள் அந்த செட்டிநாட்டு அரசர்களாகும். அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகம் பல கல்விக்கூடங்கள் பல இது அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டு பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் மூணுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செட்டிநாடு உணவுனாலே அந்த உணவுக்கு பேர் பெற்றவர்கள் செட்டிநாட்டு அரசர்கள். ஆக இத்தகைய பாரம்பரியம் மிக்க நம்ம செட்டிநாட்டு அரசர்களால் போற்றப்பட்ட இந்த உன்னதமான ஒரு விழா தான் இன்னைக்கு விழா. இந்த விழாவிற்கு வந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் ஊழியர்கள் மற்றும் அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வாழ்த்தி இந்த உன்னதமான விழாவை நல்ல முறையில் நடத்தி அனைவரையும் நல்ல கருத்துக்களை அள்ளி வீசி நம்முடைய ராஜா தலைமையிலே அத்தகைய மாணவர்களும் பங்காற்றுவார்கள் என்று கூறி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நிகழ்ச்சியின் நடுவர் திரு ராஜா ஐயவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துணைவேந்தர் ஐயா அவர்களை நடுவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா திரு ராஜா அவர்களை இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தை சிறப்புரையுடன் துவங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செட்டிநாடு அகாடமி சார்பில் நடைபெறுகின்ற இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திற்கு எங்களை வரவேற்று மிகச் சிறப்பான வரவேற்புரை வழங்கி ஆசீர்வாதம் செய்திருக்கக்கூடிய இந்த பல்கலையின் துணை வேந்தர் ஐயா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பல வகையாக உதவி செய்து முயற்சி செய்து என்னை இங்கே வரவழைத்திருக்கக்கூடிய துறை தலைவர் அம்மா அவர்களே, என்னோடு தொலைபேசியில் பேசிய நண்பர் குமார் டாக்டர் குமார் அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு துறைகளின் தலைவர்களே, பேராசிரியர் பெரியோர்களே, ஆசிரியர் அல்லாத மற்ற பணியாளர்களே, இந்த மிகச்சிறந்த கல்வி ஆலயத்தில் படிக்கின்ற தங்களை மேம்படுத்திக் கொள்கின்ற இருபால் மாணாக்கர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தொகுப்பாளர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற இன்றைய பட்டிமன்றத்தின் பேச்சாளர்களே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். பெரும்பாலும் மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் பேச போகும்போது பயப்படுவோம். ஏன்னா உள்ள நுழையும் போது உள்ள மனிதர்கள் போடுகிற சப்தம் தவிர எல்லா சப்தமும் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு நிசப்தமான ஆர்வமான ஒரு அவையை பெரும்பாலும் நாங்கள் கண்டதில்லை. அதற்காகவே செட்டிநாடு இந்த கல்வி குழுமத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலேஜுக்கு வந்து யூனிஃபார்ம் போடுற ஆட்கள் நீங்களாக தான் இருக்கும்.
எல்லாரும் யூனிஃபார்மா யூனிஃபார்ம்ல இருக்கிறீங்க. ஒரு பக்கம் பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்குன்னு சொன்ன, அதனால நிறைய வகைகள்ல இந்த வளாகம் புதுமையானது. ஒன்று இது பசுமை வளாகம், எங்க பார்த்தாலும் சைக்கிள் நிற்குது. நாங்க சின்ன பிள்ளைகளா படிக்கும்போது சைக்கிள் மட்டும்தான் நிற்கும், சைக்கிள் நின்னாலே அவன் பணக்காரன். இப்போ எல்லாம் டூ வீலர் அது இதுன்னு நான்கு சக்கர வாகனம்னு வசதிகள் பெருகி போச்சு. திரும்பவும் நம்ம சைக்கிளை தேடி ஓடி இந்த வண்டியெல்லாம் உள்ள ஓட்டாதீங்கன்னு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்திருக்கிறோம். நல்லா பசுமை வளாகமாக இருக்கிறது. கோவிட் காலங்களில் நிறைய பேருக்கு உயிர் காக்கும் பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்பவும் பெருமையாகவும் நன்றியோடு அதை உங்களை வாழ்த்தணும். உலகம் போகிற போக்கிலே கொஞ்சம் தடுமாறி நிற்கிறது. மூன்றாவது அலை வேறு வருகிறதுன்னு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. அது என்ன எம்ஆர்என்ஏ என்னன்னுலாம் சொல்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். புதுசு புதுசாக இது வந்து உருமாறுகிறதுன்றான், மேக்கப் போட்டு வருது, அது வேற வேஷத்தில் வருது, வந்து நம்மளை மாட்டிக்கிடுது. ரெண்டு போட்டிருக்கோம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நம்புனா, இப்போதான் விசிஐயா சொன்னார் மூணாவதும் போட்டுருங்கன்னாரு. இது மூணா 32 யாருக்கு தெரியும். அதனால பெருகி வருகிற நோய் பயத்திலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிற பெரும் பணியை செய்கிற மருத்துவத்துறை சார்ந்தவங்கள் அத்தனை பேருக்கும் சமூகத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் கால்களில் விழுந்து வணங்குகிறது ஒரு பாரம்பரியம். அதை தாண்டி யாரையாவது நம்ம காலில் விழுந்து வணங்கணும் அப்படின்னா, நாம் பெரும்பாலும் அது செய்வது ஒன்று இறை நம்பிக்கையில் அல்லது சமயம் சார்ந்த ரொம்ப மேம்பட்ட ஞானிகள், அதற்கப்புறமா டாக்டர்கள் மட்டும்தான். அவங்கள தான் ஐயா உயிரை காப்பாத்தினீங்க சாமின்னு சொல்லி நிறைய பேர் அதை செய்வதை நான் பார்த்துருக்குறேன். இது ஒரு நொடியில் ஒரு மருத்துவர் செய்கிற தரமான சிகிச்சை என்பது ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றுகிற பெரும் பணி. அது உயிர்களை பாதுகாக்கிற பெரும் பணியில் நீங்கள் எல்லாரும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுவே நீங்கள் இந்த துறையை தேர்வு செய்ததற்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஒரு அருமையான பணி. தன்னலமற்று பணம் அல்ல முக்கியம், இந்த சமூகத்துக்கு நம்ம கையில் கிடைக்கிற அத்தனை உயிர்களையும் நம்முடைய உறவினர் போல நினைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் இந்தியாவுக்கு அது ரொம்ப மேலான உதவியாக இருக்கும் என்று நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செட்டிநாடை பத்தி ஐயா சொன்னாங்க, தமிழகத்துல ரொம்ப அருமையான ஒரு பகுதினா அது செட்டிநாடு. தங்களுக்கென்று மாளிகைகள், ஐயா அது வேண்டாம் ஐயா, அது இந்த ஹெலிகாப்டரை கொஞ்சம் நிறுத்துங்க. அது எதுக்கு போடுறீங்க? இதெல்லாம் கல்யாண வீட்டுல போட்டு யாரையும் பேச விடாம பண்றது. அது இது ஏன் அங்க வைக்கிறாங்கன்னா யாரும் எதுவும் பேசக்கூடாது. அது நம்ம தலைக்கு மேல பறக்கும் போது சில பேர் அதை பார்த்தே போஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இப்படியே. அது எங்க போதோ அவன், இதெல்லாம் வந்து கழுத்துக்கான எக்ஸசைஸ். அவனுக்கு கழுத்து வலி வந்தவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இதை போட்டு இப்படியே திரும்பிக்கிட்டே இருப்பான். ஏன்னா எல்லா இதுலயும் அவன் தெரியணும்னு இருக்காரு. இதை இந்த மாதிரி கூட்டத்துல கொண்டு வந்தீங்கன்னா நாங்க நிம்மதி இல்லாம ஆயிடுவான். ஏற்கனவே இங்க கொஞ்சம் தள்ளி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு தெரிய இவ்வளவு பிரம்மாண்டமான அரங்கங்கள் பெரும்பாலும் இருக்காது, நம்ம ஊர்ல இருக்காது, அதுவும் காலேஜில் இருக்கவே இருக்காது. உங்க யூனிவர்சிட்டியில இவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய வேந்தர்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டும் நன்றியும். ஏன்னா இப்படி ஒரு அரங்கம் நாங்க வெளிநாடுகள்ல இருக்கோம், நம்ம ஊர்ல ரொம்ப குறைவு. விரல் விட்டு எண்ணலாம், நான் பார்த்தது தமிழ்நாட்டில் சொல்றேன், ஒருவேளை டெல்லியில பாம்பேல இருக்கலாம். அதனால இந்த மாதிரி கேட்கிற ஒரு அவை செட்டிநாடு. சமயமும் தமிழும் இரு கண்களாக கொண்டவர்கள் செட்டிநாட்டு மக்கள், சமயத்தையும் தமிழையும். அவங்க எல்லா ஊர்லயும் ஒரு கோயில் இருக்கும், பக்கத்துல ஒரு ஊரணியோ குளமோ இருக்கும். எல்லா நிகழ்வுகளையும் சொந்த ஊர்ல தான் செய்யணும்ன்ற பிரதிஜை உடையவர்கள் அவர்கள். அமெரிக்கால இருந்தாலும் 60 வயது 70 வயது ஆனா இங்க வந்து பண்ணுவாங்க, திருமணம் ஆனா இங்க வந்து பண்ணுவாங்க, செட்டிநாட்டுலதான் பண்ணுவாங்க. வாரி கொடுக்கிற மனம் படைத்தவர்கள். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலா இத்தனை உயர்ந்து இருக்கிறது என்றால் செட்டிநாடு செய்த பெரும் கொடையின் விளைவு அது. திருப்பணிகளுக்கு என்று அள்ளி கொடுப்பவர்கள் கணக்கா இருப்பாங்க, ஆனா அள்ளி கொடுக்கவும் செய்வாங்க.
காசுல கவனமாவும் இருப்பாங்க, அள்ளி கொடுக்கவும் செய்வார்கள். அப்பேற்பட்ட அதை விட முக்கியம் அங்க கிடைக்கிற கவனி அரிசி, வெள்ளையப்பம், இப்படி சில உணவு வகைகள் இருக்கு, அதெல்லாம் சொன்னோம்னா சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு அருமையான உணவு. அப்புறம் எல்லா அவங்க விசேஷங்களையும் வருகிறவர்களுக்கு திரும்பி போகும்போது கையில ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த ஒரு பாரம்பரியம் மிக்க செட்டிநாடு என்கிற அந்த பெயர்ல இருக்கிற இந்த நிறுவனத்துக்கு, ஒரு 12 ஆண்டுகளை இத்தனை வளர்ச்சி பெற்ற அந்த நிறுவனத்திற்கு வாழ்த்துகள், பாராட்டுகள். எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம், பட்டிமன்றத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, தீபாவளிக்கு இவர் வந்துருவார், அவர் வந்துருவார் அப்படின்னு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இடையில கொஞ்சம் உடல் நலம் குன்றி இருந்த திருமதி பாரதி பாஸ்கரும் தீபாவளி பட்டிமன்றத்தில் பங்கேற்று பேசியிருக்கிறார். தன்னுடைய இயல்பான குரல்ல ரொம்ப கம்பீரமா பேசியிருக்கிறார். அதனால தீபாவளி அன்னைக்கு நீங்க அதை வாய்ப்பு இருந்தா போற வர இடமெல்லாம் ஆள் சேர்க்கிறான் பாருன்னு சொல்லிடாதீங்க. அதனால வாய்ப்பு இருந்தா, ஏன்னா ஐயா அது சொன்னதுனால நான் சொல்றேன், நீங்க பார்க்கலாம். இப்போ இளைஞர்களின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுவது யார்? இதுல அக்கறைன்னு போட்டிருக்கு, அதிகன்னு ஒரு சொல் சேர்த்திருக்கலாம், பரவாயில்லை, நம்ம பேசும்போது சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இளைஞர்கள் மேல அக்கறை இருக்கு. இன்றைய இளைஞர்கள் 2K கிட்ஸா? நாங்க எல்லாரும் எந்த கிட்ஸ்ன்னு எங்களுக்கே மறந்து போச்சு. 2K கிட்ஸ் அப்படின்றான். 2K கிட்ஸ்னா என்னன்னா, ராத்திரி தூங்க மாட்டான், மத்தியானம் எந்திரிப்பான், ஓ இட்ஸ் டே டான் அப்படின்வான். அது விடிஞ்சிருச்சான்னு கேக்குறான்லாம். அந்த காலத்துல மந்திரி நமது மாநகர தண்ணில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதானு அரசர் கேட்பாராம். அதாவது அவருக்கு மழை பெய்யறது தெரியாது, அப்படி தூங்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நம்ம பயலுக கேட்டாங்கன்னா அவன் தான் 2K கிட்ஸ். எல்லா வகையிலையும், அதாவது கிழியாத, நாங்க எல்லாரும் சின்ன வயசுல கிழிஞ்ச சட்டை போட்டோம்னா எங்களுக்கு வறுமை. இப்போ இவன் புது சட்டையே கிழிஞ்சதா தான் வாங்குறான். ஆண் மட்டும் இல்ல, பெண்ணும் தான். அது எங்கெங்கயோ கிழிஞ்சி, இந்த கிழிஞ்சதுக்கெல்லாம் 4000 ரூபா, இங்கன கிழியுது, இங்கன கிழியுது, இங்கன கிழியுது, வட்ட வட்டமா வெட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் 4000 5000 காசை கொடுத்து அவன் போடுற, அதை வாங்கி போடும்போது அவன் கெத்த பார்க்கணுமே, அப்படி ஒரு தனி நடை. பயலுகளுக்கெல்லாம் முட்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அப்படி கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டு சிரிச்ச முகமாவே இருக்கான். நாங்க கிழிஞ்ச சட்டை போட்டு அதுல கை வச்சு மறைச்சிக்கிட்டு இருந்தோம், ஏன்னா நான் ஏழைன்னு அடுத்தவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நாங்க ரொம்ப கூனி குறிஞ்சி நின்னோம். நம்மால் வாங்கும் போதே கிழிச்சதை போட்டு அப்படி படு சந்தோஷமா இருக்கான். அப்புறம் பெரும்பாலும் வீட்டுல இருக்கிற உணவை அவன் மதிக்கிறதே இல்லை. பெரும்பாலும் ஷவர்மான்னு ஒண்ணு சாப்பிடுறான். நாங்க ஷவர்ல குளிச்சதே இல்லை, ஷவர்மா. அப்புறம் அவனுக்குன்னு சில இது இருக்கு, பாஸ்தாவா, அதெல்லாம் எங்க கண்டுபிடிப்பீங்க? இத்தாலியில ஓரமா பிறந்து எந்திரிச்சவங்க மாதிரியே பாஸ்தான்னு ஒரு உணவு சாப்பிடுறாங்க. அவனுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நம்ம பழைய இளையராஜா பாட்டு கேட்டா சிரிக்கிறான். ஓ இளையராஜா, ஓ கிரேட் மேன், ஏ ஆமாடா அவர் தான்டா நாங்க, அவரை வச்சு தான்டா நாங்க, அதான் இப்படி இருக்கீங்கன்றான். அவன் கேக்குறது எல்லாமே அனிருத்து, அதுக்கும் மேல இமான், ஏன்னா அவர் இப்பதான் பரிசு வாங்கியிருக்கிறாரு. சந்தோஷ் என்னன்னு, சந்தோஷ் நாராயணனா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க தம்பி. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கோங்க. அதனால அவனுக்கு என்று சில ப்ரிஃபரன்சஸ், உடையில, உணவுல, உறக்கத்துல அவன் எதை கேட்கிறான், எதை விரும்புகிறான், என்ன ஆக துடிக்கிறான், இது எல்லாத்திலையுமே தனக்கென்று தனி என் வழி, தனி வழி, அப்படி போறவன் தான் இன்றைய இளைஞன். பெரும்பாலும் பரபரப்பாவே இருக்கிறான். பெரும்பாலும் அவன் ஃப்ரீயா எப்பயாவது ஒரு 6 மணி அப்படி உட்காந்து இப்படி பார்த்தான்னா ரொம்ப ஆச்சரியம். காலையில எழும் முன்னாடி ஒரு 10 ஒரு 100 மெசேஜ் அவனுக்கு வந்திருக்கு, அதெல்லாம் ராத்திரி போட்டது. அதாவது இவன் தன்னை அறியாம உறங்கின பிறகு அவனுக்கு வந்த மெசேஜஸ், அது சேட் பண்றதுன்றான். அத்தனைக்கும் பதில் போட்டா தான் அவன் சந்தோஷமா இருக்கான், போடலைன்னா இவனும் காண்டாயிடுறான், அந்த பக்கமும் காண்டாயிருது, கடுப்பாயிருது. அத்தனைக்கும் பதில் போடுறான்.
அப்புறம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 30 செல்ஃபி எடுக்கிறான். குறைந்தது, நான் சொல்றது ரொம்ப குறைந்தது. அதை வந்து பல உலகின் பல மூலைகளுக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்கான். அது வந்தவன் பூரா நொந்து கிடக்கான் செல்ஃபி. அப்புறம் பணத்தை பெரும்பாலும் அவன் மதிக்கிறது இல்லை, ஏன்னா அவன் சம்பாதிக்கிறது இல்லை. அவன் எதுக்கு மதிக்கணும், அதை யாரோ சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறான், அதை செலவு பண்றான். ஓ ஜஸ்ட் 4000ன்றான். என்ன 4000 ரூபான்றது ஜஸ்டா? அவனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் 4000 பக்ஸ் அப்படின்றான். இந்த சொல்லுலாம் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற இளைஞன் வளர்ச்சி பாதையில் அவன்கிட்ட நல்ல குணங்கள் இல்லாமலும் இல்லை. என்ன கேட்டால் நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. நம்ம கண்ணுக்கு அவன் செய்யறதுல முரண்கள் எல்லாம் தெரிகிறது. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தருக்கு முடியலைன்னா இவன் போய் ரத்தம் கொடுத்துட்டு நிற்கிறான். யாரோ ஒருத்தர் நடுவடியில் அடிபட்டு கிடந்தா தூக்கிட்டு போய் தான் உடம்பெல்லாம் ரத்த வழிய வந்து நிற்கிறான். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாங்கள் பயந்த இடங்களில் எல்லாம் இவர்கள் மீறி நிற்கிறார்கள். நாங்கள் கட்டுப்பட்ட இடங்களில் எல்லாம் அவர்கள் விலகி போகிறார்கள். நாங்களா அப்பா சொன்னா அப்படியே கேட்டோம், வேற வழி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கிற மாதிரி, ஒன்றியம் சொன்னால் ஒன்றி போனோம் நாங்க. ஆனா இவன் வந்து அப்பா எல்லாம் சொன்ன சிரிக்கிறான். என்ன ஓய், என்ன ஏன் டென்ஷன் இல்லடா ஐயா, நான் பிளீஸ் நம்ம கிட்ட இந்த மாதிரி வேண்டாம். நம்ம கிட்ட என்ன, நீ என்ன ஆதீனமாடா? இல்லை நான் சுவாதீனம் அப்படின்றான். மை ஓன் செல்ஃப், என்னை யாரும் கரெக்ட் பண்ண முடியாது, இடைஞ்சல் பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணிடுவேன். இந்த மாதிரி மன உணர்வில் இருக்கிற இளைஞன் அவனது வளர்ச்சியில் யார் அதிக அக்கறை காட்டுவது? இளைஞர்களது போக்கு வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. ஏன்னா நாங்கள் வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். ஏதாவது சொன்னோம்னா சண்டைக்கு வருவான். இப்போ என் பையன்கிட்டே நான் ஏதாவது கேட்டேன்னா, அப்பா ஒரு டயத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் என் டயத்துக்கு நான் சாப்பிட்றேன்றான். உங்கள் டயத்துக்கு நான் சாப்பிட முடியாது, நீ 108 கதை வச்சுருப்பேன், இதுக்கெல்லாம் நான் சாப்பிட முடியாது. எனக்கு எப்போ முடியுதோ திடீர்னு போய் ஆர்டர் பண்ணுறான், அங்கேருந்து மொத்தமாக வருது. இந்தி தெரிஞ்சாலும் தெரியாட்டி வந்து இறக்கி விட்டு போயிடறான். டப்பா டப்பாவாக கொண்டு வச்சுட்டு அவன் சிரிச்ச மோமா நிற்கிறான். எவ்வளவு தொகை, என்ன பணம் பத்தி மைண்டே பண்றது இல்லை. விதவிதமா எல்லாம் அவனை பொறுத்த அளவு அவன் அவனாவே இருக்கிறான். எந்த துறையிலும் அவனுக்கு பிடித்ததை செய்கிறான். அது ஆணும் சரி பொண்ணும் சரி. பெண்களை பத்தி நான் அதிகம் சொல்றது இல்லை, ஏன்னா எனக்கு பசங்க தான், பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இல்லை. அங்கங்க பார்க்கும்போது தெரிகிறது, பெரும்பாலும் 2-வீலர்ல பறக்கிற எந்த பொண்ணும் தலை வாரிக்கிறது இல்லை. இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் காத்து எந்த பக்கம் அடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. அது இந்த இப்படி நீளமா இது மாதிரி துணியில இருக்கும், அதுல காத்து பட்டு அது இந்த பக்கம் பறக்கும், அப்புறம் இந்த பக்கம் பறக்கும். அதை வச்சு ஏடிசிக்கு வந்து இந்த பக்கம் எவ்வளவு காற்று அடிக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும்னா நம்ம பெண்கள் தான். அந்த அம்மா அங்க போகுது, தலைமுடி இங்க போகுது, அது அது மாதிரி தலைவாரிக்கிறது பூச்சி விடுறது அதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷனா போச்சு. தலைவாரிக்கிறதுன்றது ஏதோ இதெல்லாம் கஷ்டம், பின்றதுன்றது கிடையவே கிடையாது. நான் யாரும் மேடையை பார்த்து சொல்லல, பொதுவா சொன்னேன். நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க, எப்பா இவனை கூட்டு வந்து தப்பா போச்சுன்னா அப்புறம் பொதுவா இல்ல. இந்த காலத்துல இதுதான் அழகுன்னு சொன்ன பிறகு நம்ம என்னமா செய்ய முடியும்? முன்னாடி நான் ஆரம்ப காலத்துல 80களில் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், ஒரு தனி நிறுவனத்துல. அங்க ஒரு பணியா ஒரு அதிகாரி இருந்தார். அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, வேலைக்கு கிளம்பும் போது யாராவது தலை பின்னாம எதிர வந்தா அன்னைக்கு லீவ் போட்டுருவார். இது நான் பொய் சொல்லல, சத்தியம். அவர் வேலைக்கு கிளம்புவாரு, திடீர்னு அவர் லீவ்ல இருந்து அடுத்த நாள் கேட்டோம்னா, என்ன சார் நீங்க லீவு வரலையானா? இல்ல சார், கிளம்பி வெளியில வந்தேன், எதிர ஒரு பொண்ணு தலைவிரி கோலமா வந்துச்சு, அப்படியே வீட்டுக்கு போய் லீவ் போட்டேன்னு. இந்த காலத்துல அவர் வேலைக்கு போயிருந்தாருன்னா ஒரு நாள் கூட அவர் போக முடியாது, டெய்லி லீவு தான் அவருக்கு. ஏன்னா அப்படி எல்லாம் மாறி போச்சு இல்ல, உடைகள்ல உணர்வுல உணவுல மாற்றம். இப்போ இளைஞர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி தனக்கென்று ஒரு தனி பாணியில் வாழ்கிறார்கள். எல்லா இந்த மாதிரி இளைஞர்களின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவது யார்? அதுதான் இன்றைய தலைப்பு. உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், பேசுறது எல்லாம் உங்க பிள்ளைங்க,
நான் மட்டும்தான் வெளியில இருந்து வந்திருக்கேன். அதனால நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும். இந்த ஏசி காலையே என்னன்னா அப்படியே கையை கட்டி உட்கார சொல்லும். இது பரவாயில்ல, மைல்டா தான் இருக்கு, இருந்தாலும் அப்படியே உட்காந்துடாதீங்க. கொஞ்சம் உற்சாகமா அந்த பிள்ளைகளுக்கு பாராட்டுனா கை தட்டலாம், சிரிப்பு வந்ததுன்னா சிரிக்கலாம், வராம சிரிச்சிடாதீங்க, ஏன்னா நாங்க பயந்துருவோம். இது யூடியூப்ல வேற லைவா போகுதுன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஏன்னா தொடங்கும் முன்னாடியே மேடம் யூடியூப்பை பார்த்துட்டு இருந்தாங்க, இது யூடியூப்ல சரியா வருதான்னு கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதனால யூடியூப்ல பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நீங்களும் கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தீங்கன்னா தான் உங்க நிறுவனத்துல நடக்கிற இந்த நிகழ்ச்சியில இந்த ஆறு பேரும் பேசுகிறதா ரொம்ப முக்கியம். அவங்க பேச்சு வந்து உங்களில் இருந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்பு அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்றால் நல்ல உற்சாகம் கொடுக்கும். அப்பா அம்மா தாங்க, பெற்றோர்கள் தான் கனவு கண்டு பெற்று வளர்த்தவர்கள். அவங்க கவனமெல்லாம் அந்த பிள்ளைகள் பேர்ல தான். அப்பா அம்மாவுக்கு இல்லாத அக்கறை அடுத்த ஆளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பெற்றோர்கள் அணியில் அர்ச்சனா. நீங்க எல்லாமே இங்க பெரும்பாலும் மருத்துவ மாணவர்கள் தான் அதிகம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால யார் எந்த துறைன்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டு ஏதாவது பொய் சொல்லி தப்பாயிரும். அதாவது அர்ச்சனா அவர்கள் பெற்றோர்கள் அணியில முதல் பேச்சாளர், அதோட அவங்க அணியில ஸ்வேதா. பெரிய டீம் இருக்கு போல, இதெல்லாம் சொல்லி கூட்டு வர்றது. இந்த மைக்கு இது கொஞ்சம் இந்த ஃபீட்பேக் கொஞ்சம் கூட்டுங்க, இந்த ஃபீட்பேக் கொஞ்சம் தயவுசெய்து. மூன்றாவதாக இது கரெக்டா இருக்கு, திரு கோகுல கண்ணன். கோகுல கண்ணன் ஊராட்சி தேர்தலில் நிக்கிற ஆள் மாதிரியே நிக்கிறார். முன்னாடி ஒரு குறுந்தாடியும் வச்சு விட்டா நான் இப்படியே ஊராட்சி ஒன்றிய தலைவராக ஆகிவிடுவேன் அப்படின்னு வேணும். இப்படி எல்லாம் எப்படி மக்களை அப்படி வசீகரம் பண்ணணும், நல்லா பண்றாரு கோகுல கண்ணன். இந்த மூன்று பேரும் பெற்றோர்கள் தாங்க, அவங்களுக்கு இல்லாத அக்கறை வெளியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்கிறது, ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, பெஸ்டீஸ். அது என்ன வேர்டுன்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், பெஸ்டியா? அவனுக்கு சரி பெண்ணுக்கு சரி அவன் தான் என்னோட பெஸ்டி. நீ என்னடா ரெஸ்ட் ஆன மாதிரியே இருக்கேடா, அவன் பெஸ்ட்ன்ற பெஸ்டீஸ் அப்படின்னு சொல்றதுக்கு காவியா அவர்கள். காவியானாலே ஒரு ஏரியாவே கத்துது. செல்சியா அவர்கள், புற தம்பி நவீன் கஷ்டப்பட்டு வேஷ்டி கட்டி வந்திருக்காரு. எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் பேசுறத விட பிரச்சனை வேட்டி கட்டுறது தான். அது எங்கிட்டு திரும்பினாலும் அது சுத்தி சுத்தி வரும். அப்புறம் முக்கியமான நேரத்துல அது வந்து இருக்கிற இடத்துல இருக்காது, அவ்வளவு சிரமப்படுத்தும் வேஷ்டி. அது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சுத்தமா முடியாது. கல்யாணத்தன்னைக்கு வேட்டி கட்ட சொன்னா பொண்ணு ரெடியான பிறகு வேட்டி கட்டிட்டே இருப்பான், என்னடா வரலங்க அது வரமாட்டேங்குது. அதனால வேஷ்டி கட்டி அவர் கம்பீரமா நிக்கிறாரு, ஒரு ஒரு நல்ல லுக் அவருக்கு, பழி பழப்படான்னு நிக்கிறாரு. அவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்க, அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு என்ன தொடர்பு? ஏதோ வீட்டுக்கு போறான், சோறு திங்கிறான், அதுவும் முடிஞ்சா சாப்பிட்றான், துட்டு வாங்கிடுறான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி, அவனுடைய அத்தனை அசைவுகளையும் கண்டுபிடித்தவர்கள் நண்பர்கள் தான். அவனுடைய கனவுகளுக்கு வடிவம் கொடுக்க முனைபவர்கள் நண்பர்கள் தான். அவனை கனவுலகில் வைத்திருப்பவர்களும் நண்பர்கள் தான். எல்லாம் அவங்க தாங்க. என்னது இது, ஒரு பெரிய கேப் இருக்கும்ல அப்படின்னு ஒரு மூன்று பேர் நண்பர்களேன்னு பேச தயாரா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் உற்சாகமா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் சொல்கிறேன், உங்களது கரவொலியில் தான் அவர்கள் பேச்சு மெருகேறும்.
இளைஞர்களின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவது பெற்றோரா நண்பர்களா என்கிற இந்த தலைப்பில இப்போ பெற்றோர்களே என்று பேச இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்க அர்ச்சனா அவர்கள் வருகிறார். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. வணக்கம். தமிழன்னைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒரு பசு நீதி கேட்டது என்ற காரணத்தினால் தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்றான் மனுநீதி சோழன். கோவலனுக்கு நீதி தவறாக கூறிய காரணத்தினால் தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டான் பாண்டிய மன்னன். அத்தகைய பெரும் நீதிகள் வாழும் இந்த ஊரில் எங்கள் அணியின் பக்கமே தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர் திரு ராஜா ஐயா அவர்களுக்கு. ஏமா இதெல்லாம் எனக்கு சொன்னதா? பெற்றோர்கள் அணியின் சார்பாக என்னுடைய முதல் கண் வணக்கமும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் முன்னாடி பேசுங்க, ஏன்னா கேப் ரொம்ப இருக்கு. இந்த தீபாவளி திரும்பவும் மங்களங்களை கொண்டு வருகின்ற தீப ஒளி திருநாளாக மலர்வதற்கான என்னுடைய பிரார்த்தனைகளை இந்த மேடையில் சமர்ப்பித்துவிட்டு நான் பேச தொடங்குகிறேன். ஐயா, இளைஞர்களின் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவது பெரிதும் பெற்றோர்களே அப்படின்னு தான் நான் பேச வந்திருக்கேன். அது ஏன் அப்படின்னா, கவிஞர்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டு துணையாக இருப்பது தமிழ் மட்டும்தானங்க ஐயா. தமிழை அவர்கள் அன்னை என்று போற்றுவார்கள். விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நிலத்தை அன்னை என்று போற்றுவார்கள். மீனவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவும் கடலை கடல் மாதா என்று போற்றுவார்கள். நாமும் நம் நாட்டை தாய் நாடு என்று தானங்க ஐயா சொல்கிறோம். தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார் பாரதியார். ஐயா, இந்த மாதிரி வளர்ச்சிக்கு நமக்கு உதவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பெற்றோர்களோடு தானே ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் போது பெற்றோர்கள் தான் என் வளர்ச்சிக்கு அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு சொல்வதற்கு யாரும் மறுக்க முடியாது இல்லைங்களா? மூணு பேர் தவிர. ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதுதானங்க ஐயா வளர்ச்சி. அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு சின்ன வயசுல இருந்து நம்மள வளர்த்து ஸ்கூல் சேர்த்து விட்டு டியூஷன் கூட்டிட்டு போய் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் சேர்த்து விட்டு நம்மளுடைய டேலண்டை வெளியே கொண்டு வந்து காலேஜ்ல எல்லாம் சேர்த்து விட்டு இவ்வளவு பெரிய ப்ராசஸ பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு பெருசா நடக்கும் பொழுது அவங்களுடைய மனசுக்கு ஏற்ப சந்தோஷத்துக்கு ஏற்ப எவ்வளவு ஜாம் ஜாம்னு பண்றாங்க. அந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் எதிரணி அவ்வளவு தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது ஐயா. தெரியல, எனக்கும் தெரியல. ஐயா, இப்ப ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ஐயா கட்ட முடியும். நான் இங்க பெற்றோர்களை ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுறேன். பெற்றோர்களுடைய மனசு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு ஸ்ட்ராங்காக வளர முடியும் நடுவர் அவர்களே. நடுவரே, நீங்க சொன்ன மாதிரி இந்த காலத்துல இளைஞர்கள் அதுவும் பெரிதும் பசங்க வந்துட்டு சொல்லுவாங்க, என் அப்பா நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. அதுவும் மெயினா பசங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் சொல்றேன், அது என்ன பசங்களை மட்டும் ஓட வந்துருக்கோம். நான் எது சொன்னாலும் எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு, நான் எது சொன்னாலும் எங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உதாரணத்திற்கு ஒரு அஞ்சு வயசு பையன் கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், மை டாடி இஸ் எ சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். இதே நீங்க ஒரு பத்து வயசு பையன் கிட்ட போய் கேட்கும் பொழுது சொல்லுவான், என் அப்பா நல்லவரு ஆனா அடிக்கடி கத்துவாரு அப்படின்னு. அப்புறம் 15 வயசுல அந்த பையன் சொல்லுவான், அம்மா அம்மாவை கூப்பிட்டு உன் வீட்டுக்காரரு அடிக்கடியா ரூட்ல கிராஸ் ஆறாரு சொல்லி வையே, மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லுவான் நடுவர் அவர்களே. அதே மாதிரி ஒரு 20 வயசு பையன் சொல்லுவான், எப்படிமா எப்படிமா இந்த ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எப்ப பார்த்தாலும் நை நைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பையன், சார் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறதே கிடையாது சார், நான் எது சொன்னாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு வயசு 30ங்க ஐயா. இதே 40 வயசுல ஒரு பையன் வந்து பேசுறான் அப்படின்னா அவனுக்கு 40 வயசுல அவன் பையனே கிடையாதுமா, பெரிய ஆளுமா. 10 வயசுல பையன், 40 வயசுல பையன். ஐயா, 30 வயசுல ஒரு ஆண் சொல்றான் அப்படி, 40 வயசுல அவனுக்கே ஒரு குழந்தை குட்டி இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவன் சொல்லுவான், எங்க அப்பா கத்திக்கிட்டேதான் இருப்பாரு ஆனா பாவ மனுஷன் நல்லவரு அப்படின்னு சொல்லுவான். இதே 50 வயசான போது அவன் சொல்லுவான், அந்த வறுமையிலும் எங்க அப்பா எங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா இருப்பாருங்க, மை டாடி இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா.
அஞ்சு வயசுல எங்க அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி, இன்னொரு தடவை மை டாடி இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு 45 வருஷம் ஆகுது ஐயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்து 50 வயசுல அவன் கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறானா, அதற்கு காரணம் பெற்றோர்கள் தானே ஐயா. இந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத இடங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. முன்ன காலத்துல வந்து பெண்களுக்கு கல்வி அப்படின்றதே ஒரு அடிமைத்தனமாக கருதிட்டு இருந்தாங்க, பெண்கள் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா. ஐயா நீங்க ஒரு மேடை பேச்சுல சொல்லியிருப்பீங்க, அதாவது சாலமன் பாப்பையா தமிழறிஞர் அவர்களுடைய ஒரு கதை இது. அவரோட பொண்ணை வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஜப்பான்ல வேலை பார்க்கற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வீட்டுல உள்ள உறவினர்களும் கூட இருந்த நண்பர்களும் சொல்லுவாங்க, தெரியாத ஊர்ல போய் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறப்போ அவருடைய தந்தை சொன்னார், நான் பாரதியார படிச்சிருக்கேன், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருக்கிற ஒரு பெண்ணா நீ வருவ, நீ தைரியமா போய் ஜப்பான்ல வேலை பார்த்துட்டு திரும்பி வாமா அப்படின்னு ஊக்குவித்து கொடுத்தவர்கள் பெற்றோர்கள் தானே நடுவர் அவர்களே. நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்துட்டு அவருடைய படிப்பை ராமேஸ்வரத்தில் படித்து முடித்து விட்டு மேல் படிப்புக்காக அவர் இன்னொரு ஊருக்கு கிளம்பி போகணும். அப்ப அந்த காலத்துல எல்லாம் மேம்பாலம் என்பது கிடையாது ஐயா, ஓடுபாடுகளை தான் போய்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் மனசுல நினைச்சாரு, இப்படி எங்க அப்பா அம்மாவை கஷ்டப்பட்டு நான் படிக்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது அவர் அப்பா வந்து ஒரு கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் அவர் சொல்றாரு. அவருடைய சுய சரித்திரத்துல இதை எழுதியிருக்காங்க, ஆகாயத்தில் பறக்கின்ற நாரையை பார், திசைகள் தெரியாமல் ஒரு நாரை பறந்து உலகை வென்று வெல்கிறது என்றால் நீ இந்த ஊரை விட்டு கிளம்பி போனால்தான் உன்னால் உலகை சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. ஐயா ஸ்கூல்ல தப்பு பண்ணினா பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க, பெரியதும் நம்ம அப்பா தான் வருவாங்க பாக்குறதுக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி அப்பா வரும்பொழுது அவங்க அப்பா வந்து பார்க்கவே மாட்டாரு யாரு பக்கத்துல இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பையனையோ பொண்ணையோ கடுமையா கண்டிப்பாரு ஐயா. அந்த மாதிரி கண்டிப்பு கண்டிக்கும் பொழுது ஒரு முரட்டுத்தனம் இருக்கும், அந்த முரட்டுத்தனத்திலயும் அவர் மனசுல ஓடுற ஒரு வலி இருக்கே, இவன் நல்லா வரணும், யாரு முன்னாடியும் தோத்து போயிடக்கூடாது, என்னோட பையன் நல்லா வரணும், என்னோட பொண்ணு நல்லா வரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் பெற்றோர்களை தவிர வேற எவருக்கும் வராதையா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அத்தனையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு பிள்ளைகள் செய்கிற தவறு அவ்வப்போது லேசாக கண்டுச்சு, முடிஞ்ச அம்மா ட்ரை பண்ணுவாங்க அப்பா கிட்டையும் இவன் செஞ்ச தவற கொஞ்சம் மறைக்கலாம் அப்படின்னு, ரொம்ப முக்கியம் ஐயா ஒரு அம்மாக்கு பிள்ளைகள் செய்த தவறை கொஞ்சம் சிறிதாக அப்பா கிட்ட இருந்து மறைச்சிட்டு பிள்ளைகளின் வளர்ச்சியில் அக்கறை காட்டி அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் பட்டு கேட்ட தாய் என்ற வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க சொன்ன மாதிரியே கேட்டு கேட்டு பெருமிதம் படுபவர்கள் பெற்றோர்கள் தானே நடுவரவர்களே ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் என்கிறவர்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சுவையா இருக்கும் ஐயா, சாப்பிட சாப்பிட சுவையா இருக்கும், ஆனா ஒரு மாசம் கழிச்சு பாத்து உங்க வெயிட்ட பாத்தீங்கன்னா 2 மடங்கா இருக்கும். ஆனா பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் என்பவர்கள் அறுசுவை உணவு மாதிரி துவர்ப்பு கார்ப்பு கசப்பு அந்த மாதிரி எல்லாமே இருந்து நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது நடுவர் அவர்களே. உலகத்தில் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. சிநேகம் தன்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையை நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு சமர்ப்பித்து விட்டு, ஆதாயத்திற்காக விற்கப்படும் புத்தகங்களும் ஆதாயம் தேடும் மற்றவர்களும் மத்தியில் ஆகாயம் போல வாழ்ந்து என்னை மேலே உயர்த்துபவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட பெறுகிறேன். நன்றி வணக்கம். அர்ச்சனா அவர்கள் அழகு தமிழில் பேசினார். முதல்ல அவங்க பேச்சுல ஆங்கிலம் கலக்காத நல்ல தமிழ், நல்ல உச்சரிப்பு இருந்தது, அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்து. நிறைய யூடியூப் பார்த்திருக்கிறாருன்னு தெரியுது. பட்டிமன்றங்களை எல்லாம் அங்கங்க இருந்து எடுத்து சில கதைகளை எல்லாம் சொல்லி, ஆனா செய்திகள் நல்லா இருந்தது. தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை, அப்படித்தானே எழுதினா பாரதி அந்த வரியை அப்படி தூக்கி போட்டாங்க. இங்கே சக்தி பிறக்கிறது மூச்சில் பிறக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தையர் நாடென்ற பேச்சு. அந்த பேச்சே உனக்கு சக்தி தரும் என்றால் ஒரு தந்தையால் உனக்கு எத்தனை சக்தி தர முடியும், அதுதான் அவங்க சொல்றது. தந்தையால் எத்தனை சக்தி தர முடியும்? வானில் பறக்கிற நாரைகளை பார், அவை திசை காட்டி எதுவும் இல்லாமல் பறந்து சென்று திரிந்து வருகிறது, உலகை வளம் வருகிறது என்றால் நீ ஏன் வர முடியாது என்று டாக்டர் அப்துல் கலாம் உடைய தந்தை சொன்னார். அவர் அவ்வளவு படிக்காதவர். அப்படின்னா ஒரு படிக்காத ஒரு பாமர தகப்பனால், ஒரு ஓடம் ஓட்டுகிற ஒரு தகப்பனால் இந்தியாவை வழிநடத்துகிற மகனை உருவாக்க முடிகிறது என்றால் தகப்பனின் பங்கு மிகப்பெரியது.
நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு உள்ள பெண்ணாக ஒரு பெண்ணை உருவாக்குவதற்கு தகப்பனால் முடியும். இங்கே நண்பர்களுக்கு எங்கே இடம் இருக்கிறதுன்னு நல்லா சொன்னாங்களா இல்லையா ஐயா? ஒரு பேச்சாளர் முதல் பேச்சாளராக வந்து நிற்பது சிரமம். ரோஹித் சர்மா முத பால டக்அவுட் ஆன மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் கூட இப்ப அரசியலா போச்சு இல்ல. மாணவர்கள் இருக்கிற அவையில நான் ஒரு வரி ஒரு விஷயம் தயவு செய்து இரு, பட்டிமன்றத்தோட தொடர்புடையதுல எல்லாத்தையும் அரசியலாவும் எல்லாத்தையும் சமயமாவும் எல்லாத்தையும் ஒரு கலர் கொடுத்தும் பாக்குறத நம்ம முதல்ல மாத்தணும். விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள், வாழ்க்கையை வாழ்க்கையாக பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்வீட் போடுறது, ரீட்வீட் பண்றது, எதிர்த்து போறது, அதுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறது, இது இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது மாதிரி நாம நினைச்சு கூட பார்க்கல. நாங்க வளர்ந்த காலங்களில் கவாஸ்கருக்கு அன்சுமன் கெய்க்வாடு இந்த மாதிரி ஒரு கோஷ்டியா இருந்தது. யஷ்பால் சர்மாலாம் யார் எப்போ அவுட் ஆனவன், அவன் என்ன சமயம், எந்த ஜாதி, எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து இந்த சிந்தனையிலிருந்து இந்தியா மாற வேண்டும். உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் இதை முதலில் யோசிக்க வேண்டும். சமயம் கடந்த சிந்தனை, பரந்தப்பட்ட பார்வை, மனிதம் நினைக்கிற மனம் இருக்க வேண்டும். நீங்க நினைவில் வச்சுக்கோங்க, கிரிக்கெட் விளையாட்டு கிரிக்கெட்டை பாருங்க, 20 ஓவர்ன்றதே ஃப்ராக்மெண்டட் கிரிக்கெட். கிரிக்கெட் அப்படின்னால டெஸ்ட் கிரிக்கெட் தான். எப்போ அதை குறைக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே அதனுடைய மகத்துவம் போச்சு. காசு உள்ள போனதுக்கு அநியாயம் நிறைய நடக்குது. தயவு செய்து அதை யோசிங்க. சம்மந்தம் இல்லாத இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக பேசிய அர்ச்சனா அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சதை விட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு நண்பர்களே அணியிலே காவியா அவர்கள் வாங்கம்மா. பட்டிமன்ற உலகின் ராஜாவாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பேர் அதாம்மா அறிவி சிறந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் துன்பம் நேர்கையில் உடுக்கை இழந்தவன் கை போல் இடுக்கண் களைய துணைக்கரம் நீட்டும் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். எதிரணியிலிருந்து ரொம்ப உணர்ச்சி ததும பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன, தலைப்புக்கு ஏத்த மாதிரிதான் பேசல. தலைப்பு பாசத்தை யார் அதிகமா பொழியறாங்கறதெல்லாம் கிடையாது. வளர்ச்சியில அக்கறை காட்டுறது பெற்றோர்களா நண்பர்களானா, அதை தவிர்த்து எல்லா சென்டிமெண்ட் கதையும் பேசுறாங்க. அதுலயும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இங்க கை தட்டுறது பூரா பிரெஞ்சு, ஆனா இப்ப மட்டும் தாய் தகப்பன். அப்பா அம்மாவை இங்க கூப்பிடல, இல்ல கூப்பிட்டு அவங்களும் கைது இருப்பாங்க. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இந்த கம்பி கட்டுற கதையை எங்கதாம்மா நீங்க கண்டுபிடிச்சீங்க? நண்பன்னா யாருங்க? நண்பன்னா யாரு? முந்தா நாள் வந்தவன். நான் சொல்றேயா, பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சிலே சொல்லுவான், கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான், உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதிலில் ஓங்கி அடித்திடுவான். அவன்தாங்க நண்பன். பெற்றோர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருக்கேன்னுதான். உங்க பிள்ளைகள் போன்ல என்ன பாக்குறாங்கன்றது தெரிந்து கொள்ள கூட முற்படாம அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. காட்ட மாட்டேங்கிறீங்கல்ல. அதெல்லாம் செயல்கா. காலம் மாறுது, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது, பிள்ளைகளும் அதுக்கு ஏத்த மாதிரி நொடிக்கு நொடி உலகத்தை பத்தி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. 6 வயசுல ஆப் டெவலப் பண்றாங்க, 9 வயசுல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, 15 வயசுல ஐடி ஆண்டர்பிரினர் ஆகுறாங்க. இதெல்லாம் பாராட்டுறது கிடையாது, ஆனா குறை சொல்ல மட்டும் ஒரு 3 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நம்மளே சில நேரம் நம்ம பெற்றோர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் நினைச்சா கூட முடியறது இல்ல. நம்ம சில உதாரணங்களே பாப்போமே. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், மார்க் சக்கர்பர்க், இந்த பெயர்கள்லாம் கேள்விப்படாம கண்டிப்பா இருந்திருக்க முடியாது. இவங்க எல்லாருமே காலேஜ் டிராப் அவுட், அதாவது தங்களோட கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு வெளியே வந்தாங்க. படிக்கணும்ன்றீங்களா இல்ல போகணும்ன்றீங்களா?
ஆனா இன்னைக்கு உலகின் மிகப்பெரும் நிறுவனங்களோட ஃபவுண்டர்ஸ். நான் ஒண்ணு கேக்குறேன், ஒருவேளை இவங்க எல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா எனக்கு படிப்பு சுத்தமா வரல, நான் காலேஜ விட்டு வெளியே வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு ஒரு அப்பா கிட்ட போய் சொன்னா, அந்த அப்பா என்னையா சொல்லுவாரு? நீ பில் கேட்ஸ் தான் கேப்பாரு. அதேதான், நல்லா நாலு மிதி விரிச்சு புக் எடுத்து படிக்கிற வேலையை பாரு, நீங்க அப்பா சொல்லிருப்பாரு. நல்ல வேலை அவங்க யாரும் அப்ப அந்த தப்ப பண்ணல. தன்னோட நண்பனோட சேர்ந்து ஒரு கார் ஷெட்டுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட இதே ஆப்பிள் நிறுவனம் தான் இன்னைக்கு உலகையே திரும்பி பார்க்க வைத்து தன்வசப்படுத்தி இருக்குன்னா, அது அவர் நண்பர் கொடுத்த ஊக்கத்தினால மட்டும்தான். பணம் கட்டி நம்மள படிக்க வைக்கிறது என்னமோ நம்ம அப்பா அம்மா தாயா, ஆனா இங்க பணம் மட்டுமே செல்வம் கிடையாது, திறமையும் ஒரு செல்வம். அந்த செல்வத்தை நமக்குள்ள இருந்து வெளிக்கொண்டு வர்றது நம்ம நண்பர்கள் தானேயா? சில நாட்களுக்கு முன்னாடி கூட செய்திகள்ல பாத்திருப்போம், திரைத்துறையிலேயே உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை வந்து ரஜினிகாந்த் பெறாரு. அது அவர் வாங்கிட்டு அந்த ஸ்பீச்ல வந்து தனக்கு உயிர் கொடுத்த தன்னோட பெற்றோர்களை பத்தி அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அவர் உயிர் கொடுத்த அவரோட பிள்ளைகளை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா ஒரு பேருந்து நடத்துனராயிருந்த தனக்குள்ளையும் ஒரு நடிகன் ஒளிந்திருக்கான்னு சொல்லி அவனை ஊக்கப்படுத்தி வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்திய அவரோட நண்பரை பத்தி தான் அவர் அங்க பேசினாரு. ராஜ் பகதூர், ராஜ் பகதூர் அவர் நண்பர் பேரு. என்னம்மா செய்யறது, அப்புறம் பயம் இருக்கும்ல? அதுதான், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உறவு, எந்த உறவுமே இருக்க முடியாது பெற்றோர் உட்பட. ஆனா நண்பன் அப்படி கிடையாது, தண்ட சோறின அப்ப சொன்னாலும் டேக் இட் ஈஸி பாலிசின்னு நம்மள உற்சாகப்படுத்துறது நண்பர்கள் தானே. நண்பனுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. இல்ல சார், இல்ல கிடையாது கிடையாது, அதான் ஒண்ணு ஒத்துக்கிறேன், எதுவுமே கிடையாது. ஐயா, மகாபாரதத்தை விட அழகா நட்புக்கு இலக்கணம் வகுத்த ஒரு காவியம் இருக்கவே முடியாது. தன்னோட தாய் யாரு அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்ணனுக்கு தெரிய வருது. அது தெரிந்ததும் அங்க தாயை பார்த்த ஆனந்தத்துல, இன்றேனும் என்னை ஈன்றெடுத்தாயே, உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க அம்மா குந்தி தேவி சொல்லுவாங்க, ஐவருக்கும் முன்னவனான நீ உன் தம்பிகளோடு ஒன்றிணைய வேண்டும், கௌரவ கூட்டம் உனக்கு எதிரியாக வேண்டும், நீ துரியோதனனை விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு கர்ணன் ஒண்ணு சொல்லுவாரு, ரத்த பாசங்கள் எல்லாம் என்னை மறந்திருந்த போது எவனோ ஒருவர் என்னை ரத்த பாசமாக ஆக்கி கொண்டான், ஆன்றோர் சபை முன் தேரோட்டியின் மகனாய் கூட ஏற்க மனம் இல்லாமல் பிறப்பறியாதவன் என இழிவுபடுத்தப்பட்ட என்னை அவன் ஆட்சிக்கு உட்பட்ட தேசத்து குறுநில மன்னனாக்கி சரிநிகர் பதவி தந்து இன்றளவும் என்னை உயரத்தில் நிறுத்தி வைத்து விட்டு அவனை என்னால் விட்டுவிட்டு வர இயலாது அப்படின்னு சொல்லுவாரு. இது புராணங்கள் இதிகாசங்கள்ல மட்டும் கிடையாது, நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே பார்த்திருப்போம். ஒருத்தன் நம்ம கூடவே இருப்பான், ஊருக்கே அயோக்கியனா இருப்பான், ஆனா நட்புக்கும் நண்பனுக்கும் ஒரு காலம் தீங்கு நினையவே மாட்டான், அவன்தான் நண்பன். இப்ப கூட நீங்க சொல்லலாம், இந்த காலத்து பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாதுப்பா, ரொம்ப கூல் பேரண்ட்ஸ், எதனாலும் நம்ம பகிர்ந்துக்கலாம்னு கிடையவே கிடையாது. எனக்கு தெரிந்து தன்னோட கனவு, தன்னோட பேஷன் என்னதுன்னு தன்னோட பெற்றோர்கள் கிட்டேயே சொல்ல தயங்குற பிள்ளைகள் இன்னும் நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரு பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே தனக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட பிள்ளைகளுக்காக வாழ்றதை விட ஒரு படி அதிகமா தன்னை சுத்தி இருக்கிற ஒரு நாலு பேருக்காக தான் வாழ்றாங்க. அவன் பையன் இன்ஜினியரிங் படிச்சான், ஐடில சேர்ந்தான், மாசம் ஆனா சம்பளம் வாங்குறான், நீ சொல்ல சொல்ல கேட்காம விஸ்காம் படிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்க, நாலு பேர் வந்து உன் பையன் என்ன பண்றான்னு கேட்டுட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுதான் நம்ம ஊரு பெற்றோர்களோட மனக்குமுறல். அவங்களுக்குன்னு ஒரு தியரி இருக்கும், இதை நீ படிச்சா நீ லைஃப்ல சக்சீட் ஆவ, இன்ஜினியரிங் படி ஐடில வேலை கிடைக்கும், டாக்டருக்கு படி நல்லா சம்பாதிக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டே துறை தான். ஆனா புடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமைய வளர்த்துக்கோ, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி வரும்னு சொல்றது நண்பன் தானையா? World's largest youth population, அதாவது உலகத்திலேயே அதிகமா 34% இளைஞர்களை கொண்ட இதே நாட்டுல ஒலிம்பிக்ஸ்ல நம்ம 46th இடம். இப்ப கூட பரவாயில்ல, 46ல இருக்கோம், வந்திருக்கோமே, முன்னெல்லாம் 135th இடத்துல எல்லாம் இருந்திருக்கோம். குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பட்டியல்ல இந்தியாவுக்கு 48th இடம். இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க?
ஊக்குவிக்கும் நண்பர்களையும் தாண்டி ஒவ்வொரு வீடுகளிலையும் தங்களோட பிள்ளைகளின் கனவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுற பெற்றோர்களாலதான் இன்னும் நம்ம ஊர் சாதனையாளர்கள் வெளி உலகுக்கு அறியப்படாமலே போயிடுறாங்க. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது அப்பா அம்மா தான். இது வந்து உண்மை, இதை வந்து மறுக்க முடியாது. ஆனா அதே சமயம் நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன தேடுறோம், நமக்கு என்ன வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மள வளர்ச்சி பாதையில கூட்டிட்டு போறது என்னைக்குமே நம்ம நண்பர்களா மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். காவியா அவர்கள் ரொம்ப அருமையா நல்ல செய்திகளை தொகுத்து சொன்னாங்க. மகாபாரதத்தை எடுத்து சொன்னாங்கன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டு. சூப்பர் ஸ்டார் அவர் பேசின பேச்சில இருந்து, பாரத கதையிலிருந்து குந்தி வந்து கேட்கும் போது கர்ணன் என்ன சொன்னான், தேரோட்டி மகன் என்று தெருவில் கேவலமாக பார்க்கப்பட்ட போது அவன்தான் என்னை அரசனாக்கினான், அவனை விட்டுட்டு வர சொல்றிய அப்படின்னு அவன் நின்ன காட்சிய அவங்க சொன்னாங்க. நண்பன் யாருன்னு ஒரு டெபினிஷன் கொடுத்தாங்க. எதையும் எதிர்பார்க்காதவன் நண்பன், அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒன்னே ஒன்னு, என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்ன்றதை தவிர எதுவும் கிடையாது. அதெல்லாம் சொல்லிட்டு போற போக்குல ஒலிம்பிக்ஸ்ல ஏன் நம்ம மெடல் வாங்கலன்னா அப்பா அம்மா தான் காரணம்ட்டாங்க. எனக்கு என்னவோ அதுக்கு அம்பையர் தான் காரணம். இந்தியா காரங்களுக்கு இன்னும் ரெண்டு மெடல் கொடுன்னு சொல்லியிருக்கலாம் அவரு. அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அவங்க வச்சாங்க, அப்பா அம்மா தான் காரணம், நீ செய்கிற வேலையை விட்டு விட்டு ஏதாவது புதிதாக செய்தால் அவங்க ஒத்துக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. எப்படியோ முதல் இரண்டு பேச்சாளர்களும் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். தன் அணிக்கு சிறப்பு செய்த காவியா அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டு. இப்பதான் அப்பா அம்மா ஏற்கனவே வயசான ஆளுங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும். ஸ்வேதா பேசுறீங்களாம்மா, வாங்கம்மா, கொஞ்சம் நல்லாவே கை தட்டலாம்ல அவங்களுக்கு. இப்பட்டிமன்ற விழாவிற்கு வருகை தந்துள்ள நடுவர் அவர்களுக்கும், இக்கல்லூரியின் தலைமை நிர்வாகிகளுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவன் மாணவிகளுக்கும், குறிப்பாக சாப்பாடு போடும் பெற்றோர்களை விட கடலை போடும் நண்பர்களே நமது வளர்ச்சி மேல் அக்கறை காட்டுபவர்கள் என்று பேச வந்திருக்கும் எதிர்த்தரப்பினர்களுக்கும், தமிழர்களுக்கும், இந்தியர்களுக்கும் எனது வணக்கம், மேலும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வேற யாரும் இல்லையம்மா. தாய் தந்தையின் பலம் முக்கியத்துவம் அறிந்து பெற்றோர்களின் மரியாதை, அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வனவாசம் சென்ற ராமரை பற்றி, தனது வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற சபதம் எடுத்த பீஷ்மரை பற்றி நாம் எல்லோரும் அறிவோம். அப்படி செய்தவங்க காவியத்தில் எப்படிப்பட்ட இடத்தை பெற்றார்கள் என்றும் அறிவோம். இது எல்லாம் தெரிஞ்சும் மகான்கள், இக்கதையை எழுதின மகான்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள், மாதா பிதா குரு தெய்வம். இதை எப்படி எதிர்த்து பேசுவாங்க என்று நான் யோசிக்கும் பொழுது ஒரு நண்பர்களே காணோம், மாதா பிதா குரு மகான்கள் மிஸ் பண்ணிட்டாங்க போல. நண்பர்களே, இப்படி தெரிந்து மறுக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது சில குழப்பங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று புரிந்தது. முதலில் தலைமுறை இடைவெளி, ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்பா அம்மா காலம் வேற, இப்ப வேறங்க. இப்ப நம்ம கூடையே பிறந்து வளர்றவங்களுக்கு தான் நமக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், என்ன வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸால. பெரிய மேதாவிங்க தான் நண்பர்கள். சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியா ஆப்ஸ் எப்பங்க வந்தது, Facebook, WhatsApp, Instagram, இதெல்லாம் இப்ப வந்தது தானே, 10 வருஷத்துக்குள்ள. உங்க அம்மா அப்பா உங்களை போட்டோ எடுத்து அவங்க டிபியா வச்சுக்கிறது, ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது, ஏன் அந்தந்த மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் லிஸ்ட் WhatsApp ஃபேமிலி குரூப்ல அனுப்புறது இல்ல. ரோட்டரி போன், பேஜர்ல இருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும், மணி ஆர்டர்ல இருந்து பேடிஎம் வரைக்கும் அவ்வளவும் பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு நம்ம தலைமுறையை பத்தி புரியாதா? என்னப்பா இது? இரண்டாவது,
சக்தி ஏற்றுத்தாழ்வு பவர் இம்பேலன்ஸ். ச்சே, வீட்ல எப்ப பார்த்தாலும் உயிரை வாங்குறாங்க. புடிச்ச ட்ரெஸ் போட்டுக்க முடியல, வெளில போக முடியல ஃப்ரெண்ட்ஸோட, நிம்மதியா ஒரு போன் கூட யூஸ் பண்ண முடியல என்னால. ஏதாவது சொன்னா வந்து நான் சொல்ற மாதிரி நீ செய், நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிறதா இருந்தா இங்க இரு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிநாட் கல்லூரியில் உள்ள நுழையும் போது போனை சப்மிட் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லும் போது பேசாம குடுத்துட்டு வரீங்க. இப்போ நீங்க நடப்ப சொல்றீங்களா இல்ல கவலைய சொல்றீங்களா? புடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கணும், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரணும், ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டு நான் பாருங்களேன். கல்லூரியில் மட்டும் இல்ல, சம்பளம் கொடுக்கறாங்கன்னு எவ்வளவு பணியிடத்தில் நான் சொல்ற நேரத்துக்கு நான் சொல்ற ட்ரெஸ் கோட்ல தான் வரணும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிகாரம் எல்லா இடத்திலும் இருக்கு, ஆனா வீட்டில் அதற்கு பெயர் உரிமை. அவருடைய அனுபவத்தில், அவருடைய அனுபவத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை அவரிடமே பல பாடங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்து சுயமா சிந்திக்கும் போது, பேச்சு திறமை வளரும் போது, திடீர்னு எல்லாத்தையும் ஏன் அப்படின்னு அவரையே எதிர்த்து கேள்வி கேட்கும் போது டக்குன்னு குழம்பிடுவாங்க. என்னடா இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த குழப்பத்துல உரிமையை நம்ம நல்லதுக்குதான், உரிமையை ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். அவ்வளவுதான், அது ஒரு சின்ன காலகட்டம், உடனே கடந்து போயிடும். அது கூட புரிஞ்சுக்க முடியலையா இவங்களால? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச்சும் கேக்குறது, ஒரே ஒரு இடத்துல இவங்க பருப்பு வேகும் அப்படின்னா அது வீட்டுல மட்டும்தான். இதே ரோஷத்தை தூக்கிட்டு போய் வெளியே பேச சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது, இப்ப காவ்யா கூட சொன்னாங்க இந்த மாதிரி கெரியர் சாய்ஸ், நமக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூல நமக்கு என்ன குரூப் வேணும் அப்படின்னு படிக்க முடியல, நமக்கு என்ன தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கோ அதுல சேர முடியல, குடும்பத்துக்கு என்ன கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுலதான் சேர்த்து விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஒரு காலத்தில் படிப்பு மட்டும் போதும், ஒரு டிகிரியை வாங்கிட்டு ஒரு வேலையில சேர்ந்துட்டு அதுல இருந்து வர சம்பளத்துல மூணு வேலை சாப்பிட்டுட்டு பொண்ணா இருந்தா காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்குள்ள வர மாதிரி ஒரு வேலையை பார்த்து தேடிக்கோ அது போதும் அப்படின்னு மிரட்டி வளர்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல போறந்து வளர்ந்தவங்க தான் நம்ம பெற்றோர்கள். அதே பெற்றோர்கள் இப்போ குழந்தைக்கு கண்டிப்பா படிப்பு மட்டும் இல்லாம நிச்சயமா ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படின்னு அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு எவ்வளவு மெனக்கட்டு எத்தனை கிளாஸ் சேர்த்து விடுறாங்க. காலையில கராட்டே, சாயங்காலம் டான்ஸ், சிங்கிங் அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவர் பொண்ணை கூட்டிட்டு அப்படியே டிராப் பண்றதும் பிக்கப் பண்றதுமாவே இருக்கும். இவ்வளவு பண்றவங்களுக்கு, இவ்வளவு மாறினவங்களுக்கு ஒரு தடவை போய் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதுல நான் ஆர்வமா இருக்கேன், இதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னா புரியாதா? புரியும், புரியும், நல்லா புரியும். ஆனா அவ்வளவு உறுதியா பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், இது எங்க கிளாஸ்ல நடந்த ஒரு விஷயம். நாங்க வந்து பிஎஸ்சி முடிக்க போறோம், எம்எஸ்சி ஏதாவது என்ன இங்க சேர போற ஏதாவது பாத்தியாளா அப்படின்னு கேட்கும் போது திடீர்னு ஒரு 2-3 பசங்க வந்து நான் பாத்துட்டேனே எங்க சேர போறேன்னு. எங்க? மணிப்பால் யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்கு, பெங்களூர்ல 2-3 நல்ல காலேஜஸ் பாத்துருக்கேன், அங்க போக போற. வா, நீ தேடுற குரூப் எல்லாம் கிடைச்சிருச்சா சபாஷம்னு? குரூப்பா இல்ல, அங்க வர பொண்ணுங்களை பாத்துருக்கியா? இது இவங்க எடுக்கிற கெரியர் டிசிஷன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என் ஃப்ரெண்ட் அங்க சேர்ந்துட்டா அதனால நானும் போறேன், இதுதான் கெரியர் டிசிஷன். 17 to 20 வயதுக்குள்ள தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தும் போது, குழம்பி போய் இருக்கும் போது ஒரு வழி காட்டுறாங்க பெற்றோர்கள். நல்ல கைதட்டுங்கய்யா. கடைசியா வார்த்தைகள், அதாவது காலையில எந்திரிச்ச உடனே வந்து திட்டுறாங்க, எந்திரிக்கும் போதே திட்டு, தன்னம்பிக்கையே போதும், அவன் இப்படி பண்றான், நீ ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற, அந்த பொண்ணு இவ்வளவு பொறுப்பா இருக்கா, நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு டெய்லி எங்க அப்பா கூட சண்டை, ஒரே பிரச்சனை. அம்மா கிளம்பும் போது திட்டினதுனால எனக்கு நாளே வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒழுங்கா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, ஏதோ திட்டு வாங்காம இருந்தா ஒரே நாள் நான் அப்துல் கலாம் ஆகுற மாதிரி பேச்சு மட்டும் இருக்கும். ஆனா நண்பர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் மிகவும் இனிமையாக இருக்கும். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தன் டே குண்டா, ஏன்டா 5 ரூபாய் தான் வச்சிருக்கியா பிச்சை, என்னடா ட்ரெஸ் இது, டிராபிக் லைட் மாதிரி. இதெல்லாம் வளர்ச்சிக்கான பேச்சுதான்.
அவர்களுடைய வார்த்தையில் எண்ணத்தில் கூட தமது பிள்ளைகளை பற்றி குறைந்து பேசவும் இல்ல கேலித்தனமாக பேசவும் ஒரு விஷயம் இருக்க கூடாது என்று வாழ்பவர்கள் தான் பெற்றோர்கள். அவர்களிடம் இருந்து கிடைக்கும் தன்னம்பிக்கை தான் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு காரணம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் குண்டா குள்ளச்சி ஒட்டடக்குச்சி இதெல்லாம் ஏற்கனவே சமூகத்தோட போராடும் ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அணியில வந்து காவிய சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம 46 இடத்துலதான் இருக்கோம், அதுல வந்து பெற்றோர்கள்னாலதான் நம்மளால இன்னும் போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. தங்கல் படம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? அதெல்லாம் சினிமாமா. தங்கல் படம் ஒரு ரியல் லைஃப், ரியல் லைஃப் தான், ரியல் லைஃப் தான்மா, அதனால கொஞ்சம் மிகைப்படுத்தினது. ரியல் லைஃப் ஸ்டோரி. கீதா போகத் பத்தி, அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ரெஸ்லிங் பண்ணிட்டே வருவாங்க, நிறைய இடத்துல மெடல்ஸ் பெற்று வந்துட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா ஏன் நீங்க இன்னும் பெருமையா இல்ல அப்படின்னு கேக்கும் போது, இந்த மாதிரி என் பொண்ணு அவங்களுக்காக இல்ல தேசத்துக்காக ஒரு மெடல் எடுத்துட்டு வந்தாதான் நான் வந்து பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, தேசத்துக்கும் வளர்ச்சி பெற்றோர்கள் தான் காரணம். இந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காம வந்து நம்ம நண்பர்கள் நம்மளோட பழகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேசும்போது ரொம்ப பாசமா பேசுவாங்க, மச்சான் என்னடா சாப்பிடுறா, இது எடுத்துக்கூட காசு உனக்கு இல்லாததா மாப்பிள அப்படிம்பாங்க. ஐயோ அவன் வந்து அண்ணன் தம்பி இல்லாம மச்சான் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டது நம்ம வளர்ச்சிக்கு இல்ல அவனோட வளர்ச்சிக்கா அப்படின்னு நமக்கே லேட்டாதான் புரியும். அதுக்கு வேற காரணம் இருக்கு, வேற சைடு ரீசன்ஸ். இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு 3 காலகட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை பருவம், அதுக்கப்புறம் இளமை பருவம்னு வரும். இளமை பருவம்க்கு முன்னாடி மறுக்கவே முடியாது, சாப்பிட்றதுல இருந்து சாக்ஸ் மாற்ற வரைக்கும் நிச்சயமா பெற்றோர்கள் வேணும். இளமை பருவத்துக்கு அப்புறமா நம்மளுடைய ஃபேமிலி கெரியர் அப்படின்னு போயிடும். அந்த இளமை பருவத்தில் நம் நண்பர்களை தேடுகிறோம். நிஜமாவே நண்பன் படத்துல காட்டுற மாதிரி ஒரு மேதாவி சயின்டிஸ்ட் நமக்கு அமைஞ்சா நிஜமா அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க அர்த்தம். இல்ல அப்படின்னா கவலைப்படாதீர்கள், பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களால் நீங்கள் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம். ஸ்வேதா அவர்கள் நிறைய செய்திகள், ஆனா அவங்க பேச்சு நடை கொஞ்சம் ஸ்லோ. அது ரொம்ப இந்த சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு உட்காந்து என்ன ஐயா என்ன செய்த எப்படி சாப்பிட்ட அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்க நடைய வேகப்படுத்திக்கங்க. செய்திகள் இருக்கு, பேச்சு நடையில ஒரு ஒரு மேடைக்குன்னு ஒரு ஒரு வேகம் இருந்தா நல்லது. அது ஒரு வேண்டுகோடா வைக்கிறேன், விமர்சனம் இல்ல, நல்ல சிந்தனை. நல்ல நீங்க அப்பா அம்மா திட்டுறேன்றையே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல வார்த்தையாவ பேசுறான், அவன் திட்டாத வார்த்தையே இல்லை டேய் அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அச்சுல ஏத்த முடியாது. இவன் வந்து மாப்பிள்ள திட்டுறா மாப்பிள்ள உனக்கு மட்டும் தானே அந்த உரிமைன்னு 10 பேர்கிட்ட சொல்லியிருப்பான். ஆணும் சரி பெண்ணும் சரி குண்டு குட்லம் அந்த மாதிரி நிறைய அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் திட்டுறதுக்கு அவனுக்கே உரிமை இருந்தால் பெற்று வளர்த்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏன் இருக்கக்கூடாது? அதான் அவங்க கேட்கிற கேள்வி. பவர் இம்பாலன்ஸ், அது ஒரு நல்ல சொல்லு சொன்னாங்க. பவர் இம்பாலன்ஸ், தெருவில் யார் யாரிடமோ நீ அனுசரித்து போகிறாயே, உங்க அப்பாவுக்கு இருக்கிற உரிமையை ஏன் மதிக்க மறுக்கிறாய்? தங்கல் படம் வரைக்கும் வந்துட்டாங்க. நிஜமாவே இப்படி ஒரு சுத்தி வரணும், அப்பதான் ஒரு பேச்சில் அது முழுமை இருக்கும். ஸ்வேதா அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். பாருங்க வாங்கம்மா, செல்சியா நண்பர்கள் என்னதான் சொல்றாங்க வாங்க. பட்டிமன்றத்தை நாயகராக வீற்றிருக்கும் நடுவர் ஐயாவுக்கும் அறிவில் சிறந்த பேராசிரியர்களுக்கும் அறிவு அன்பு பண்பு இவை அனைத்தையும் ஒரே முகமாக கொண்ட நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். ஓ, இது எல்லாம் சேர்ந்தது நண்பர்களா? ஆமா சார், ஆமா ஐயா. நீங்க பேராசிரியர்களையும் சேர்த்து சொன்னீங்களா நண்பர்கள்னு? பேராசிரியர்கள் நண்பர்கள் தானே ஐயா? ஆமா, அதுதான் நான் கேட்டேன். ஆங்கிலேயர்கள் மற்றும் இத்தாலியர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்பார்கள். பிரெஞ்சு மக்கள் தங்கள் மொழியை கலையின் மொழி என்பார்கள். வட இந்தியர்கள் தங்கள் மொழியை பாரத மொழி என்பார்கள். தமிழ் மக்கள் நம்ம தாங்க நம்ம மொழியை தாய்மொழி என்றோம். தமிழ்ல தாய்ன்னு தானே சொல்லணும்.
பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என்னோட வணக்கத்தை கூறி உரையை தொடங்க விரும்புகிறேன். நடுவரையா, எதிர்கட்சி எதிரணியிலிருந்து வந்தவங்க பெற்றோர்கள் இப்படி பண்றாங்க, பெற்றவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெற்றவங்க பண்றாங்க, ஏன்னா அவங்க கடமைங்க, பெத்துட்டாங்க, பண்ணிதான் ஆகணும். ரோட்ல போட முடியும். யாருன்னே தெரியாத ஒருத்தன், உறவே இல்லாத ஒருத்தன் வந்து அக்கறை காட்டுறானா, அது நட்புல மட்டும் தானே இருக்க முடியும். நடுவர் ஐயா, தமிழ் அழகாவே ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று. உன் பெத்தவங்க யாருன்னு சொல்ல, நீ யாருன்னு சொல்றேன். அப்படி சொல்றதே இல்லம்மா, அவங்க படிக்கல. அது ஏன் சொல்றது இல்ல, ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நம்மள புரிஞ்சிருக்க ஒருத்தனா அவன் நண்பனா மட்டும் தாங்க இருக்க முடியும். என்னதான் நம்ம அப்பா அம்மாவோட அவங்க நம்மளை பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்குனாலும், நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை கூட புரிஞ்சு வைக்கிறது நண்ப மட்டும் தாங்க. அது என்னமோ தெரியலங்க, நம்ம பிறந்த உடனே தானாவே எல்லா உறவுகளும் உருவாயிடுது. நம்ம இந்த உலகத்துல பிறந்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரே உறவு நட்பு மட்டும்தான். நாம உருவாக்குற உறவு, இளைஞர்களோட வளர்ச்சி, வீழ்ச்சி, இன்பம், துன்பம், இப்படி எல்லா விஷயத்திலயும் முன்பின் யோசிக்காமல் களத்துல இறங்குறது நட்பு மட்டும்தாங்க. நடுவர் ஐயா, நான் உனக்கு கேக்குறேன், உங்க காலத்துல நீங்களும் உங்க நண்பர்களும் உட்கார்ந்து பேசும்போது என்ன பேசுவீங்க? சினிமாவை பத்தி பேசுவோம். மிஞ்சி மிஞ்சி போனா திண்ணையில உட்கார்ந்து புறணி பேசுவீங்க? இல்லம்மா, ஏன்னா எங்க காலத்திலே திண்ணை இல்ல. பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு சண்டையை பத்தி பேசுவீங்க, உன் வீட்டுல மீன் குழம்பு, என் வீட்டுல கார குழம்புன்னு பேசுவீங்க. அதெல்லாம் அதெல்லாம். ஆனா ஐயா, இன்னைக்கு நாங்க இளைஞர்களும் நண்பர்களும் ஒன்னா உட்காந்து என்ன பேசுறோம், நாட்டு அரசியல் பேசுறோம், வாடா மச்சான் ஏதாவது புதுசா யோசிப்போம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குடான்னு இறங்கிடுச்சு இளைய தலைமுறை. ஓ, ஆனா ஒன்னும் மாறலையம்மா, பேசுறீங்களே தவிர இதுவும் பொறுமையாத்தான் போகுது. மாறும் ஐயா, நம்புங்க. நடுவர் ஐயா, கல்யாணத்துல ரொம்ப முக்கியமானது எது? பொண்ணு. இல்லங்க ஐயா, கல்யாணத்துல ரொம்ப முக்கியமானது பந்தி, சோறு ரொம்ப பந்தியா? அது அவங்கவுங்க வயிறை பொறுத்தது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க, ஒரு திருமண வீடு, அந்த பெண்ணோட அப்பா இருக்காரு, அவங்க முதலாளியோ இல்ல பாஸோ ஒரு பெரியாள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. வந்த உடனே முதலாளியா, நீங்க சாப்பிட்டு தான் போகணும் கீழே அழைச்சிட்டு போறாரு. 200 பேர் உட்காந்து சாப்பிட ஒரே ஒரு டைனிங் டேபிள், எல்லாம் இலைய போட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு ரெடியா இருக்கானுங்க. அந்த இடத்துல போயிட்டு எவனா ஒருத்தன் எழுப்புனாதான் முதலாளி அங்க உட்கார வைக்க முடியும். ஏற்கனவே சொந்தக்காரனுங்க மோர்ல உப்பு இல்ல, ரசத்துல காரம் இல்லன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை போய் எழுப்பி அங்க உட்கார வச்சா அவ்வளவுதான், இதுதான் அவனுங்களுக்கு சாக்குன்னு பெரிய சண்டையே போட்டுருவானுங்க. அந்த இடத்துல போய் டேடே எழுந்துடா, அடுத்த பந்தில நீ ஒன்னு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், நான் உடனே இலைய தூக்கிட்டு கிளம்புறது நட்பா மட்டும் தாங்க இருக்க முடியும். இலைய வச்சிட்டு கிளம்புவான், ஏன்னா தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு இலை இருக்கு. சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பிடுற இலையோட எழுந்து போனோம், இலைய தூக்கிட்டே போயிடறானா, அங்க ஓரமா உட்காந்து சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் திருக்குறள் 789 அழகான ஒரு குறள் சொல்லிருக்காருங்க, உடுக்கன் எழுந்தவன் கை போல அங்க இடுக்கன் களைவதாம் நட்பு. இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்மளோட ஆடை விலகி போன உடனே கை எப்படி விரைந்து சென்று அதை வந்து சரிப்படுத்துதோ, அந்த மாதிரி நம்மளுக்கு துன்போடு வரந்து போது விரைந்து வந்து உதவிக்கரம் நீட்டது நட்பனா மட்டும்தாங்க இருக்க முடியும். நட்பை பத்தி ஒரு அழகான கவிதை, நான் என்று சொல்லிடும் இன்னொரு உடல் அவன், நான் என்று சொல்லிடும் இன்னொரு உடல் அவன், ஆடை கட்டி கூட வரும் இன்னொரு நிழல் அவன், ஆடை கட்டி கூட வரும் இன்னொரு நிழல் அவன், ஒட்டுமொத்த உறவையும் ஒரு சேர கொண்டவன், ஒட்டுமொத்த உறவையும் ஒரு சேர கொண்டவன், தொப்புள் கொடி அருந்த பின்னால் துணை வந்த தாயவன், தொப்புள் கொடி அருந்த பின்னால் துணை வந்த தாயவன், காமம் தொற்றி கொள்ளாத தூய்மையான காதலவன், காமம் தொற்றி கொள்ளாத தூய்மையான காதலவன், வார்த்தை சண்டை மட்டும் போடும் வலிமையான எதிரியவன், என் சொல்லை அப்படியே கேட்டு செய்யும் மடையனவன், என் வாழ்வை வெளியிலிருந்து இயக்குகின்ற மதியும் அவன் என் நண்பன். ஐயா, எதிரணியில வந்து வந்து ஸ்வேதா சொன்னாங்க, ஒல்லின்னு சொல்லுவான், குச்சின்னு சொல்லுவான், குண்டான சொல்லுவான், இதெல்லாம் வந்து ரொம்ப தாழ்வுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல நண்பனோட கவித்திறனை பாருங்க, எங்களோட சகிப்புத்தன்மையை பாருங்க. இந்த இடத்துல நாங்க வளர்த்துக்க சகிப்புத்தன்மை தான், பெரிய இடத்துல நாங்க கம்பெனில இருந்து பாஸ் எங்களுக்கு குடுக்கற போது அதே சகிப்புத்தன்மை அப்பாட்டையே வருது இல்ல. அன்பு, காதல், பாசம், மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வி, வேதனை, ஆதங்கம், மறந்தது, பிரிந்தது, நடந்தது, நடக்க போறது, நம்ம வாழ்க்கையில அனைத்திலும் நம்மோடும் நம் நினைவுகளோடும் நிழலா இருப்பது நட்பு மட்டுமே. ஐயா, தமிழரவி மணியன் ஐயா நட்பு அழகா வீணையோட ஒப்பிட்டு இருக்காரு, நட்பில்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வீணை போன்றதுன்றது. நரம்பில்லாத வீணை என்னங்க ஐயா, வெறும் ஒரு வரகு கட்டை தானே? வரகு கட்டையா இருக்கிற நம்மள அமுத கானம் மல்லித்தரக்கூடிய, இசையை மல்லித்தரக்கூடிய ஒரு வீணையை மாற்றுறதே நட்பு தானங்க.
நட்புல அகங்காரம் கிடையாதுங்க. நான் பெரியவன் நீ பெரியவன்ற ஈகோ கிடையாது. அதனாலே என்னமோ பாருங்க, இன்னைக்கு உலக புகழ் பெற்ற தொழில்நுட்பங்கள் நிறுவனங்கள் எல்லாம் யார் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு போய் ஒரு செருப்பு வாங்கணும்னாலும் சரி, இல்லையா ஒரு எண்ணெய் பக்கெட் வாங்கினாலும் உடனே பிளிப்கார்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் போடுறது இல்லையா? பிளிப்கார்ட், மைக்ரோசாப்ட், ஆப்பிள், ட்விட்டர், கூகுள் இப்படி பெரிய பெரிய செயல்களையும் நிறுவனங்களையும் உருவாக்குனது யாருங்க? பாலிய நண்பர்கள் தானே. ஒரு அழகான ஒரு கூற்று ஒண்ணு இருக்கு, மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். வரும் பொருள்ன்றது மந்திரி வந்து என்ன எல்லாம் கிடைக்குதோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அப்பதான் அவன் பெரிய மந்திரியா மாறான். வரும் பொருள்ன்றது அந்த அர்த்தம் இல்ல, வரும் பொருள்ன்றது என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றது. எதிர்காலத்துல என்ன நடக்கும் வரக்கூடியதை உணர்ந்து சொல்றது. சரி சொல்லுங்க. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல், நண்பனுக்கு அழகு நல்லுரை உணர்த்தல், நண்பனுக்கு அழகு நல்லுரை உணர்த்தல். இந்த கூற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புறேங்க. இங்க தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? நண்பன் படத்துல இருந்து ஒரு அழகான ஒரு சீனு, இந்த சைடு நம்ம தளபதி நிப்பாரு, இந்த சைடு நம்ம ஸ்ரீகாந்த் நிப்பாரு, ஸ்ரீகாந்த் கேம்பஸ் இன்டர்வியூக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல தளபதி ஸ்ரீகாந்தை பார்த்து சொல்லுவாரு, போடா தைரியமா இவங்க அப்பா கிட்ட பேசி புரிய வை, இன்னைக்கு நீ விட்டுட நான் பயந்து கடைசி வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமலே போயிடும். எல்லார் லைஃப்ல ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். இந்த பக்கம் போனா கேம்பஸ் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் வாழ்க்கை, ஃபேக்டரி வேலை. அந்த பக்கம் போனா காடு, மரங்கள், போட்டோகிராஃபி. போடா போய் வாழ்க்கை மாத்த வேண்டிய நிமிஷம் இதுதான், முடிவு பண்ணு அப்படின்னு. அப்பா அம்மா இவங்க எல்லாம் வந்து நம்மளை பெத்து வளர்த்து நம்ம கூட இருக்காங்க. ஆனா அப்பா அம்மாவோட நம்ம செலவிட நேரத்தை விட நம்ம அதிகமா செலவிட நேரம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் கூட தான். ஒரு 50 வருஷம் கழிச்சு போய் திரும்பி பாத்தீங்கன்னா இருக்காது, உங்க காதல் தோல்வியா இருக்கட்டும், இல்ல இன்பம் துன்பம், இல்ல உங்களோட வேலை கிடைச்சது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்கிறது மொத்தமே நண்பர்களும் நண்பர்களுக்கு கொடுத்த ஞாபகங்கள் மட்டும்தாங்க. கண்ணதாசன் நட்பு அழகா பனைமரத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு, தானாக முளைத்து தானாக முளைத்து தனக்கு கிடைத்த நீரை வைத்து தன் உடம்பையும் ஓலையையும் மற்றும் நுங்கையும் உலகிற்கு தருகிறது. அது போல நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவி பண்ணுறது நட்பு மட்டும்தாங்க. கடைசியா ஒரு உரையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உதவும் நண்பன் தான் உயர்ந்தவன் ஆகிறான். உதவும் நண்பன் தான் உயர்ந்தவன் ஆகிறான். அதில் உரிய உதவி பெறும் இளைஞன் தான் வளர்ச்சியில் சிறந்தவன் ஆகிறான் என்று இளைஞர்கள் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவது பெற்றோர்களை காட்டிலும் நண்பர்களே என்பதை நான் சொல்வதை விட நடுவராயர் கூறிய நன்றாக இருக்கும் என்று கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்களால சொல்ல முடியல, என்னை சொல்ல சொல்றாங்க. சென்சியா அவர்கள் கவித்துவமாக பேசினார். அவங்க பேச்சுல கவிதைகளை ரெண்டு ரெண்டு தடவை வாசிச்சாங்க பாத்தீங்களா. தப்புள் கோடி அறுத்த பிறகு வந்த தாய் அவன், நல்லா இருந்தது. அப்படின்னா நீங்க கைதட்டுன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு உருகி உருகி கவிதை ஆடி இருக்கு, நீங்க கைதட்ட கூட யோசிக்கிறீங்க. மழை பெய்யறதுனால அவங்க பேசும்போது இடி இடிச்சது பாத்தீங்களா, இடி மின்னல் மழை, அதுக்கு பேர் செல்சியா. நல்ல செய்திகளை அவங்க சொன்னாங்க. நாமே உருவாக்குகிற உறவு நட்பு, அது ஒரு அருமையான செய்தி. அது அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, அத்தை எல்லாம் வந்து சேர்ந்துருது. எங்க சித்தப்பாவை நானே டிசைட் பண்ணிக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே ரெடியா நிக்கிறாரு, வாடா எங்க அண்ணன் மகனே அப்படின்றாரு. அவரு தான் சித்தப்பா. அவர் கூட பிறந்தது, அப்பா கூட பிறந்ததுல அது ஒரு அத்தை, அம்மா கூட பிறந்தா அவர் ஒரு தாய் மாம. ஆனா நட்பை மட்டும் 50 பேர் இருக்கிற வகுப்புல நாமே தேடி போய் நம்பர் 1 இருக்கிறவன் நம்பர் 49 போய் நட்பாக்குறானே, அது எப்படி? ஏன்னா 1 நம்பர் 2 நம்பர்கிட்ட பேசலாம்ல, வருஷப்படி அகல வருஷப்படி. இல்ல, அவன் 49 தேடி ஓடுறான், 49 இருக்கிறவன் 1 தேடி வரான், அது எப்படின்னா அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அதிசயம், அதுதான் நட்பு. என்னங்க இது, 4 பேர் பேசினது பரவாயில்லையா? உங்களை தாங்க கேக்குறேன்.
உண்மையிலேயே நான்கு பேரும் ரொம்ப தரமா பேசியிருக்காங்க. அந்த வேகம், மேடைக்குரிய அந்த இந்த ஜாலக்கெல்லாம் அவங்க பண்ணல, இயல்பா பேசியிருக்கிறாங்க. அதுக்கே பாராட்டணும் இவங்க நாலு பேரை. இப்போ நிறைவு பேச்சாளர்கள் ரெண்டு ஆண்கள், ரெண்டு வேட்டி. இதுல கோகுல கண்ணன் இருக்காரு, அவரு பெற்றோர் சார்பா வர்றாரு. அவரை பார்த்தாலே ஒரு அரசியல் தோரணை இருக்கு. வாங்க கோகுல கண்ணன். கதிர்வெடித்து பிளம்புவியம் கடல் கொதித்து சூடேற்ற, கதிர் வெடித்து பிளம்புவிய கடல் கொதித்து சூடேற்ற, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே, தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே தாயே உன்னை வணங்குகிறேன். நின்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையில் அளவில்லை என்பதனால், நின்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையில் அழகில்லை என்பதனால், உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியரே. இன்னைக்கு நம்ம எல்லாம் வளர்ந்த வளர்ச்சிக்கும் நமக்கு இருக்க ஞானத்துக்கும் தமிழ் புலவர்லாம் வந்து பண்ணா புரியாது. நமக்கெல்லாம் புரியும் வண்ணம் பல்வேறு ஆண்டுகளாக மேடை பேச்சுக்களின் வாயிலாகவும் பட்டிமன்றங்களின் வாயிலாகவும் தமிழை வளர்த்து கொண்டிருப்பவர் ஐயா ராஜா அவர்கள். ஒரு சட்டையை பயன்படுத்தணும்னா அதுல இருக்கணும் காஜா, ஒரு பட்டிமன்றம் கலகட்டணும்னா அங்க இருக்கணும் திரு ராஜான்ற அளவுக்கு. இன்னைக்கு காஜா ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டீங்க சார். அந்த முக்கியத்துவத்தை உனக்கு இல்ல, இல்ல அது முக்கியம்தான் ஐயா, இல்லாட்டி பட்டன் போட முடியாது. ஆனா என்ன இத்தனை வருஷ வாழ்க்கையில காஜாவோட சேர்த்த ஓரையா நம்ம கோகுல கண்ணன் தான். மழை நேரத்துல என்ன வேணாலும் சொல்லலாம் ஐயா. உங்களுக்கு எந்த சிரம் தாழ்ந்த கரம் கூப்பிய வணக்கங்கள். பின்னர் பேச வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, தாங்கள் எங்களுக்கு சார்பாக வழங்க போகும் தீர்ப்புக்கு இப்பயே ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன். பட்டிமரத்துல ஒரு தடவை தான் பேசுறது, சுத்தி சுத்தியா பேசுறது. என்னை வளர்த்து ஆளாக்கி தங்களது உழைப்பினால் என்னை உயர்த்தி கொண்டிருக்கும் என்னோட பெற்றோரை வழங்கி, அறிவு ஒளியேற்றி எனது வாழ்க்கையை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை வழங்கி, ஒளிமயமான வாழ்விலும் தனியே நின்றிருந்தால் தவித்திருப்பேன் நாள்தோறும் என் தோளோடு தோல் நிற்கும் தோழர்களையும் வணங்கி, இத்தனை சிறப்பாக இந்த விழா அமைவதற்கு உந்து சக்தியாகவும் உறுதுணையாகவும் இருந்த செட்டிநாடு குழுமத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு. இவ்வளவு நேரம் 300 தானா, ரொம்ப நீளமா இருக்கு சார். எதிரணியில பேசுறாங்க காவியாக்க சொன்னாங்க, உள்ளத்துல கருவா இருந்தா நண்பன் வந்து குற்றானோ உருட்டு சார், உங்க வாய் உங்க உருட்டு. இதெல்லாம் நம்ம 2K கிட்ஸ் உடைய லாங்குவேஜ், கம்பி கட்டுற கதை உருட்டு. அம்மா 6 வயசுல இது ஆகுறானா, 10 வயசுல அது ஆகுறானா, 20 வயசுல பேஷண்ட் ஆகுறானே சார், எங்க இருந்து வருது இந்த பழக்கம்? இங்கதான் சார். உன்னதமான உறவு சார் நட்பு, நம்மளே தேர்ந்தெடுத்துக்க கூடிய உன்னதமான உறவு தான் நட்பு. அந்த நட்பையே கலங்கப்படுத்துற அளவுக்கு தான் இன்னைக்கு நட்பு இருக்கு. இருக்கலாம். பெஸ்டி பத்தி பேசினார் ஐயா, பாய் பெஸ்டின்ற கேரக்டர் எத்தனை பேர் வாழ்க்கையில விளையாண்டு இருக்கு யோசிக்கணும்ல. இப்ப நீங்க இதை பெண்களை நோக்கி சொல்றீங்க பொதுவா. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், லிவிங் ரிலேஷன்ஷிப்னு நட்பை கலங்கப்படுத்திட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு. ஐயா பெற்றோரை பத்தி நான் ஏன் தெரியுமா பேச வந்தேன். ஒரு குழந்தையை பெற்ற பெற்றவர்களிடம் சென்று உங்களோட வாழ்க்கை லட்சியம் என்ன, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் உங்க லைஃபை முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன, ஏன் குழந்தை நல்லா வளரணும், அவன் பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், மிடில் கிளாஸா இருக்கலாம், இல்ல ஏழைப்பட்டவனா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேன் என்ன சொல்லுவான், என் பிள்ளைக்கு ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுத்து நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவனையும் பெரிய பில்லியனர் ஆக்குவேன். மிடில் கிளாஸ் நாம் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது, அவனை நல்லா படிக்க வச்சு நல்லா எடுத்து கொண்டு வருவாங்க. ஏழை மாணவன் நாம் பட்டினி கிடந்து கூலி வேலைக்கு போயாச்சும் அவனுக்கு 3 வேலை சோறு போட்டு கரை சேர்த்து நண்ப அக்கறை எடுத்துக்குவாயா, அவனுக்கே 1000 பிரச்சனை. பொண்ணு ஓகே சொல்லுமா சொல்லாதா, சொன்ன பொண்ணு கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் தாண்டி அவன் எங்க நம்மளே வந்து பாத்துல தெரியுது, முகத்திலே தெரியுது. ஆக அக்கறை ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க, இல்லைன்னா கீழே போனோட உதைப்பான். அக்கறை ரெண்டு பேருமே காட்டுறாங்க, யாருடைய பங்கு இன்றியமையாததாக இருக்கிறது என்பதுதான் பேசணும். ஏன் தெரியுமா இன்றியமையாதது பெற்றோர்களோட பங்கு? ரெண்டு விஷயம் சார்.
நண்பர்களால கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டான்னு சொல்ல, கொடுக்க இயலாத விஷயங்கள் இரண்டு பெற்றோர்கள் மட்டுமே கொடுக்கக்கூடியது அனுபவம் ஒண்ணு. எல்லாம் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தை பார்த்துட்டு மை லைஃப் மை ரூல்ஸ் சார் அவங்க தெரிஞ்சுதானே சார் சொல்றாங்க, நம்மளை விட 20-25 சேர்ந்து வாழ்ந்தவர்கள். நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஒரு 2-3 பேரும் சேர்த்து பட்டிருந்தா 2-3 பிரச்சனை, அதுக்கான அட்வைஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு 30 நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த எக்ஸ்ட்ரா அனுபவம் இருக்கு. எத்தனையோ அடிகள் பட்டிருப்பாங்க, எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க, தாம் கண்ட தோல்விகளின் மூலம் தாம் கற்ற பாடத்தை நமக்கு சொல்லி தராங்க சார். நம்மெல்லாம் நம்மளாம் நினைச்சுக்கிறோம் வளர்ந்துட்டோம்ல, ரியல் மெச்சூரிட்டி இஸ் ரியலைசிங் வி ஆர் நாட் மெச்சூர்ட் இனஃப். அவங்களோட அறிவுரை ஏற்று வாழ்ந்தா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனாலதான் தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது விஷயம் பணம். பணத்தை ஒரு பொருட்டா பேசுறேன் யாரும் நினைச்சுக்க வேணாம். ஒரு இளைஞன் நல்ல வளர்ச்சி அடைவதற்கு பணம் ஒரு காரணியாக இருக்கிறது. அந்த பணத்தை கொடுப்பதை தங்கள் கடமையாக கொண்டு பெற்றோர்கள் நம்மளை எல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த காலேஜ்ல வந்து நீ உன் ஃப்ரெண்டை பாக்குற, இது போன்ற ஒரு சிறந்த கல்லூரியில் சிறந்த படிப்பை நீ படிக்க வேண்டியவர் எத்தனை ஆண்டுகளாக கனவு கொண்டு இருப்பார்கள். நீ போறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்கூல் சேர்க்கணும், இதுக்கு பணம் சேர்க்கணும், அதுக்கு பணம் சேர்க்கணும் பிளான் பண்ணி உன்னை ஸ்கூல்ல சேர்த்து பார்த்தா வரைக்கும் படிக்க வச்சு 14 மெடிக்கலா, நீட்டு, இன்ஜினியரிங்கா, ஜேஇ, ஆர்கிடெக்சரா, நாட்டா, லாவா, அதுக்கேத்த எக்ஸாம், அத்தனைக்கும் கோச்சிங் அனுப்பி உனக்கு ஃபுல்லா பிளான் பண்ணி உன்னை இங்க அனுப்பியிருக்காங்க. இவ்வளவுக்கும் பணம் கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம பையன் காலேஜ் வந்து சும்மாவா இருக்கான், படிக்க மட்டுமா செய்யறான், வேற என்ன செய்யறான், சுத்தி பாப்பான். அங்க பார்த்தே பேசுங்க தம்பி, எனக்கு கேட்கும், ஏன் பயப்படுறீங்க ஆடியன்ஸ பாக்க? ஆளாள் கொண்டு இருக்குல்ல, அதனால ஆளாளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க. திறமசாலிகள் நவீன் 2-3 கூட இருக்கலாம். நமக்கு ஒண்ணு இல்லையே, கொஞ்சம் லட்சணமா இருக்காரு. எனக்கு ஒண்ணு இல்லையேன்னு வருத்தப்படுறீங்க, நமக்கு ஒண்ணு இல்லையேன்னு பாக்குறேன். பொதுவா சில சொற்பிரயோகம் கரெக்டா இருக்கணும். சும்மா கிடைச்சிருமா? இந்த தேர்ட் ப்ராசஸ்ல இருக்கணும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாரத்துக்கு ஒரு டைம் சலூன் போய் ஹேர் கட் பண்ணிடுவோம், அப்படியே ஷேப்பா இருக்கும். நல்ல டெய்லி ட்ரிம் பண்ணிடுவோம், நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். இது போன்ற வளர்ச்சிக்கெல்லாம் காசு அப்பாதான் சார். இவனுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கினா பரவாயில்ல சார், பப்ஜி ஆடுறான், அந்த கேமுக்கு இருக்கிற கேரக்டருக்கு ட்ரெஸ் வாங்கி போடுறான் 3000-4000. இதெல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரோட்ல சும்மா நிக்க முடியும், ஒரு பைக் வேணும், அப்பா காசுல பைக் வாங்குறான். அந்த வண்டியில ஒரு நாளும் தனது தாயையோ தந்தையோ ஏற்றவே முடியாத வண்டியா வாங்குறான். வண்டி ஓட்ட அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்து, வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்து, கீழே விழும்போது தூக்கி விட்டு விழுகாம எப்படி ஓட்டணும் சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்மளால என்ன பண்றான், எப்படி எல்லாம் விழுகணும்னு சொல்லி தரானே சார். 2 ஒரு வண்டிய 1 ஓட்ட சொல்லி தரான். இப்படி ஒரு வளர்ச்சி. ஓகே சார், கஷ்டப்பட்டு பொண்ணெல்லாம் பிடிச்சிட்டான், விற்கிற காசுக்கு பெட்ரோல், விற்கிற காசுக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டு ஓட்டி எல்லாம் பண்றான். சிலருக்கு சாமர்த்தியம் 10 பொண்ணு கிடைக்கல, ஒரு 27-28 வயசு ஆகுது. ஒரே ஏரியாலே இருக்கீங்களே சார், அடுத்து போயிடும், அடுத்து போயிடும். 27-28 வயசு ஆகும்போது பையனுக்கு வயசு ஆயிடுச்சு, ஒரு கால் கட்டு போனா வாழ்க்கையில முன்னேறுவான். வளர்ச்சியை பத்தி அப்பொழுதும் சிந்தித்து நம்மளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த திருமணத்திற்கு பிறகு நீ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதுதான் உனக்கு புரியும் அந்த குழந்தையை ஒரு நல்ல இளைஞனாக வளர்த்தெடுப்பதில் பெற்றோரின் பங்கும் அக்கறையும் எவ்வளவு அதிகம் என்பது. சார் வளர்ச்சினா படிப்பு பணம் அவ்வளவுதானா சார்? ஒரு முழுமையான வளர்ச்சிங்கிறது அவன் நல்ல மனுஷன் பேர் வாங்கணும், சும்மா பணம் காசு இருந்தா போதுமா? அவன் பணம் இருந்து என்ன பண்றது, சிடு சிடுன்னு அவன் பக்கத்துல போறது, அது என்ன சார் வளர்ச்சி? ஒரு நல்ல குணவானாக, ஒரு நல்ல பண்புள்ளவனாக பெற்றோர் தானே வளர்த்தெடுக்கிறாங்க சார். ஒரு படிக்கிற பையன் கூட சேர்ந்தா அந்த பையனுக்கு படிக்க தோணும், ஒரு விளையாட்டுல ஆர்வம் இருக்கிற பையன் கூட சேர்றவங்களுக்கு விளையாட தோணும், அதே மாதிரி பார்ட்டி பண்ற பையன் கூட சேர்ந்தா பார்ட்டி பண்ணதான் தோணும். தோணும் அந்த பையனுக்கே பொண்ணு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சிருக்கான், பணம் எல்லாம் இருக்கு, சேர்க்கதான் இந்த பழக்க வழக்கம் தான் பொண்ணே கிடைக்காது. அது ஃப்ரெண்ட்ஸ கூட்டு போனா பொண்ணு கிடைக்காது. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு 4 பேசுவாங்கல்ல சார், இருப்பாங்கல்ல, நீங்க தான் இருக்கீங்கல்ல பேசுறது. ஆக ஒரு வளர்ச்சியை நோக்கி நல்ல பாதையில் செவ்வனே நம்மளை அழைத்து செல்வது பெற்றோர்கள். இந்த சேர்க்கையை பத்தி சொன்னோன்னேதான் அக்கா சொன்னது ஞாபகம் வருது, மகாபாரதத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசிருக்கலாம். கர்ணா நல்லவன் தான், துரியோதனன் நல்லவன் தான், இல்ல இல்ல
அநீதியின் பக்கம் நண்பனுடன் கர்ணன் நிற்கிறான். தன் நண்பனுக்காக போர் தளபதியாக போர்க்களத்திற்கு சென்று உயிரை விட நேர்கிறது. இந்த ஆண்டு நல்லவனா இருக்கானே அம்மா கூட இருக்கவன், அவனுக்குள்ள அம்மா போய் உதவி செஞ்சு என் பையன் மேல நாகாசுரத்தை ஒரு டைம் விடு, கழுத்துக்கு மேல விடு, மத்த பையன் உதவி செஞ்சு ஜெயிக்க வைக்கிறாங்க, வளர்ச்சிக்கு வித்துடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசும். ஆனா அம்மா பண்ணது ஓர வஞ்சனைன்றாரு. சார் அதுதான் அவன் நியாயத்தின் பக்கம் இல்லாத மகன் வந்துட்டு திருத்த முடியல. இதெல்லாம் யோசிங்க ஐயா. ஒரு அழகா ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லிடுறேன். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய சிறப்பான காரியம் அறிஞர்கள் மிக்க அவையில் அவன் முன்வரிசையில் அமரும்படி தன்னை முன்னேற்றுவது. இன்னைக்கு நான் பேசுறேனா காரணம் என் பெற்றோர் தானே. என் ஊர்ல ஆத்தூர் நகர பொங்கல் விழா கழகம்னு ஒரு அமைப்பு வருடாந்திரம் பொங்கலுக்கு பட்டிமன்றம் நடக்கும். ஐயாலும் கூட வந்து பேசியிருக்காரு. இந்த வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடாமல் என்றை அழைத்து சென்றாங்க, உட்கார வைத்து கேட்க வைப்பார்கள். அதில் தூண்டிய ஆர்வம் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். எதில் திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதில் மேலும் மேலும் நம்மளை சிறப்புற செய்வது பெற்றோர்கள் தான். ஆக ஒரு இளைஞன் முழுமையான ஒரு வளர்ச்சி, சமுதாயம் போற்றக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைகிறதற்கு பெற்றோர்களின் பங்குதான் அதிகம். அவர்களே அதிகம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை இந்த அவையில் ஆணித்தரமாக நான் பதிவு செய்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அமைதனும் இனிமையான தமிழ் மூன்று எழுத்து, அமைந்தனும் இனிமையான தமிழ் மூன்று எழுத்து, அந்த தமிழை பேசுவதற்காக துடிக்கும் இந்த உயிர் மூன்று எழுத்து, இந்த உயிர் வாழ தேவையாம் மூச்சு மூன்று எழுத்து, மூச்சு விட தேவையாம் மூக்கு மூன்று எழுத்து. முக்கியமான இந்த மூக்கிற்கு இடம் கொடுக்கும் அழகான உங்கள் முகங்கள் மூன்று எழுத்து, முகம் மூன்று எழுத்து. இந்த முகத்தை தன் அங்கமாக கொண்ட உடல் மூன்று எழுத்து. இந்த உடலையும் அந்த உயிரையும் அன்னை தமிழையும் எனக்களித்த அப்பா அம்மா மூன்று எழுத்து. அவர்களை பற்றி இங்கே பேச எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நான் தெரிவிக்கும் நன்றி மூன்று எழுத்து. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க தமிழ். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். கோகுல கண்ணன் அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். அவர் ஒரு பேச்சாளராக தகுதிப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த மாணவர்கள் அவையினால நான் சொல்றேன், தப்பா யாரும் எடுத்துக்க கூடாது. பட்டிமன்றம் பேசுறதுக்குன்னு சில மெத்தட் இருக்கு. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எனக்கு அவர் சொன்னார்ல வயசுல மூத்தவங்க, முதல்ல பேசும்போது நடுவரையே பார்த்து பேசக்கூடாது. இதெல்லாம் வேண்டுகோள். உங்களுக்கு ஆடியன்ஸ் தான் உங்க டார்கெட். நடுவரை கவனிக்காம இருக்கிறது நல்லது. அப்புறம் தொடங்கும் போது நீண்ட முன்னுரை கொடுக்க கூடாது. கதிர் வெடித்து புழம்பு விழ இந்த மாதிரி நீண்ட முன்னுரை இதெல்லாம் வேண்டுகோளா வைக்கிறேன். ஒரே செய்திகளை இப்போ ஒரு ஒரு பாரதியார் பாட்டோ ஒரு பாரதிதாசன் பாட்டோ எடுத்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்க பேசுனீங்கன்னா பட்டிமன்றம்ன்றது 10 நிமிட வேலை. அது அதுக்குள்ள உங்க நேரத்தை முன்னாடியும் பின்னாடியும் சாப்பிட்றோம். நீங்க இதை விட ஆர்குமெண்ட்ல கவனமா இருக்கணும். எதிரணி பேசினதை மறுக்கணும் அல்லது உங்க கணி இதை சொல்லணும். இது உங்களுக்கு சொல்லலை, நான் எல்லாருக்குமே சொல்றேன். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ பட்டிமன்றம் ஸ்பீக்கர். நீங்க தனி உரை பேசுறீங்க, கோயில்ல போய் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆன்மீக உரையோ அதெல்லாம் பேசுனீங்கன்னா அங்க இந்த மாதிரி கதைகள் இந்த பாடல்கள், ஏன்னா இது ஒரே இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுவோம். தாயே தமிழே நீ இனிமேல் கவலைப்படாதே நான் இருக்கிறேன். ஏதோ தமிழ் இவனுக்காக கவலைப்பட்ட மாதிரியும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இனிமேல் ஒன்னே அப்படின்னா அது இது தமிழ் அது பாட்டுக்கு இருக்குமியா? நீ ஏன் கஷ்டப்படுற? இந்த மாதிரி இதை கிளிஷேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 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 மாதிரி திரும்பி திரும்பி சொல்றதெல்லாம் பட்டிமன்றங்களுக்கு. நீங்க தவிர்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக ஆத்தூர்ல இருந்து ஒரு ஆள் வரலாம். இது இன்னுமே நல்லா கோகுலகண்ணன் கை தட்டலாம். ஏன்னா அவர் 2-3 நல்ல செய்திகள் சொன்னார். ஒன்று, இந்த கல்லூரிக்கு வந்து அல்லது ஒரு பள்ளிக்கு வந்து பார்த்தவன் நண்பன், ஆனால் பிறந்த உடனேயே இவனை இன்னும் ஆக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் யார் இருந்தார்னா பெற்றோர் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல செய்தி. அடுத்தது, வயதில் மூத்ததால் அனுபவம் இருக்கிறது, இவன் தேவைகளுக்கு வாரி கொடுக்க பணம் இருக்கிறது, இது ரெண்டும் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் வழக்கமா அந்த வயசுல இருக்கக்கூடிய கதைகள், இளைஞர்கள் என்ன பண்றான், அவன் ஒரு கலவரம் பண்ணிட்டு இருக்கான், அவனே சரியில்லாம இருக்கான், 3-4 சில பேருக்கு இருக்கு, நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கவலையில இருக்கான், அப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறான், அப்படி எல்லாம் அவர் ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டார். ஏற்கனவே பெய்த மழைய
ஓஎம்ஆர்ல இன்னும் தண்ணி ஓடுற அளவுக்கு அவர் அழுதுட்டார். இப்படிதான் அவர் கலவையா அப்படி பேசி உட்கார்ந்து இருக்கிறாரு. தேவை இல்லாம நவீன போட்டு பராப்படுத்திட்டார். அவரே ரொம்ப கிளீனா உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்த்தா அப்படி ஒரு அப்ராணி பிள்ளையா இருக்கு. அவரை போய் அவரை வம்புக்கு இழுத்திருக்கிறார். நவீன் நண்பர்கள் வாங்க ஐயா. தாயின் முதல் முத்தத்திற்கும் தந்தையின் முதல் சொல்லுக்கும் மாணவனை சிறந்த மருத்துவர்களாக மாற்றும் எனது மனம் போல் விரிந்த செட்டிநாடு பல்கலைக்கழகத்திற்கும் தான் சாதித்ததை இவனும் சாதிக்க வேண்டும், தான் சாதிக்காததை கூட இவன் சாதிக்க வேண்டும் என்று பேருள்ளம் படைத்த ஆசிரியர் பெருமக்களே, நீ என்ன பேசினாலும் கைத்தட்டுவேன் என்று எனக்காக புக்குடி நிற்கும் எனது நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அதாவது நடுவர் அவர்களே, இப்போ என்னன்னு பார்த்துட்டா நீங்க இந்த பக்கம் தான் இது வந்து தீர்ப்பு வந்து கொடுத்து ஆகணும், வேற வழி இல்ல. அத ஒரு மூணு பேரும் மூச்சு முட்டை 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 பேசல, வேற வழி இல்லைன்னு எதுக்கு சொன்னீங்க? அதாவது நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிறது, இதற்கான முடிவை நான் இறுதியில் வைக்கிறேன். வைங்க ஐயா, வீட்டுக்கு போக முன்னாடி வச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா நடுவர் அவர்களே, இப்ப என்னன்னா அதாவது கோகுல்கிட்ட இருக்க ஒரு மனதுல இருக்க ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ஒரு மனசாட்சியே இல்லாத ஒருத்தவன், அத்தனை நண்பர்கள் அவனுக்கு, அத்தனை தோழிகள், ஆனால் என்னை ஏன் இங்கு வருத்தான் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. அதாவது நான் 4-5 வைத்திருக்கிறேன், உருட்டிய உருட்டுகளின் நல்ல உருட்டு கோகுல். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறத பார்த்தா இங்க ஏதோ நடக்குது. அதாவது முதல் முறையில் வந்து முதலாவதாக வந்து பேசினார் திரு அர்ச்சனா அவர்கள், எனது தோழிதான். என்ன கூறினார் என்றால், ப்ராசஸ் பண்றாங்களா அப்பா அம்மா, ப்ராசஸ் பண்றாங்களா? எதுக்கு ப்ராசஸ் பண்றாங்க? எதுக்கு? அதாவது அந்த பிள்ளை வந்து யோகா போகுமா, கராத்தே சொல்லி கொடுத்துருவாங்களா, டான்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்களா, பாட்டு சொல்லி கொடுத்துருவாங்களா? அவ பாடுவாளோ, நல்லா பாடுவான், ஆடுவாளோ, நல்லா ஆடுவோம், பாடிண்டே ஆடுவாளோ, இல்ல அது கொஞ்சம் மூச்சு திணறுமா இல்லையா, அது எப்படி பண்ண முடியும்? அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு 3-4 வயசுல வந்து யோகா தெரியுது, அதாவது யோகா பண்ணிக்கிட்டே அப்படியே கையை தூக்குமா, அப்படியே சாரக்கண்ட அப்படி கையை தூக்கிட்டு அப்படி கராத்தே போடுமா, எவ்வளவு கொடுமையான ஒரு கலை. எதுக்கு அதை சொல்லி கொடுக்குறீங்க? யோகா கொடுமையான கலையா? இல்லைங்கய்யா, யோகா பண்ணிட்டு இருக்கும் போது நடனம் ஆடிக்கிட்டே ஒரு கராத்தே ஒன்னு பண்ண முடியுமா? நினைச்சு பார்க்க முடியாது, பண்ண முடியாது. யோகாவும் நடனமும் ஒண்ணு வரும். ஆமாங்கய்யா, இப்போ அதே இதுல வந்து அவங்களும் கரெக்டா பேசினாங்க. என்னன்னா ஒரு அனுபவம், அனுபவம்ன்றது பெற்றோர்களுக்கிடையே அதிகமாக இருக்கிறது. 30 வருஷம் என் கூடவே சேர்ந்து வாழ்ந்துருக்காரு, அதனால வந்து அவர் கொடுக்கறத வச்சு அவரு செலவு பண்றதை வச்சு நம்ம நல்லபடியா வந்துடணும். அதாவது அவங்களே வார்த்தையை விட்டாங்க, முதல்ல கனவு கண்டு வச்சிருக்காங்களா, அப்புறம் எங்க அப்துல் கலாம் சொன்னா இளைஞர்களின் கனவு எங்க போச்சு? எங்களையில கனவு காண சொன்னாரு, உங்களை கனவு காண சொல்லியிருந்தா உங்களோட வாழ்க்கையில நீங்க கனவு காந்து எங்கேயோ போய் இருந்திருக்கணும். அந்த கனவுகளும் எங்களிடம் தானே திணிக்கப்படுகிறது. எத்தனை பேர் இங்க வந்துட்டு இந்த படிப்பு எனக்கு ஆசைப்பட்ட படிப்பு இதுதான், இல்ல எனக்கு ஆசைப்பட்ட படிப்பு இதுதான் என்று பெற்றோர்களிடம் கூறி அதை வாதாடி வென்று வந்திருக்கிறீர்கள். வாதாட முடியாமல் எல்லாராலையும் இப்படி பேச முடியாது, கோகுல் பேசுற மாதிரி யாராலையுமே பேச முடியாது. ஒரு நடுவர் மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்திருந்தால் பெற்றோர்கிட்ட பேசி ஜெயிச்சிடலாம். சத்தியமா என்னாலே அப்ப முடியல, முடியலைங்க. அதாங்கய்யா, அதாவது இங்க எல்லாருமே வருத்தத்துலதான் வந்திருக்காங்க போல இருக்கு. நடுவர் அவ்வளவு பேருமா, உங்களை பார்த்தோன்னே வருத்தம் கூடிருச்சு. அதுதான், ஆனால் எங்களுக்கு நாங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து கனவுகளை அழகாக திரட்டி கொண்டும் ஒரு நினைவு இருக்கிறது அல்லவா? அது எப்படின்னா, தெருமுனையினில் அடித்துக் கொண்டும் ஒரு சிறிதும் முடித்ததில்லை, மறுநொடி சிறு பெரிய வந்தால் அந்த வழிதான் தாங்கவில்லை. நீ அடித்தாலும் நீ பிடித்தாலும் என் நண்பன் தானடா, நீ நான் அழுதாலும் நான் சிரித்தாலும் என் துணையே நீ தானடான்னு சொல்லும் போது அந்த நேரத்துல வர ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, 4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமா ஒரு ரோட்டு முனையில ஒரு டீ கடையில் உட்காந்துட்டா போதும், அவன் தான் கல்பிரிட்டு, அவன் தான் ஸ்லீப்பர் செல்லு, கோயில்ல வெடி வெடிச்சது யாரு, நம்மளுதான், எல்லா பழியும் தூக்கி இங்க போட்டுற வேண்டியது. ஆனா அதே நண்பர்கள் தான் சேர்ந்துட்டு பேஸ்புக்ன்ற ஒரு ஆப்ப வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, சொல்லலாம். அதாவது இளைஞர்கள் கையில வந்து இப்படியே வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கானே என்னதான் பண்றாங்கன்னா, ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃப்ரம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஃப்ரம் ஃபேஸ்புக், மொத்தமா அவன் இன்னொரு டீயை பிடிச்சிட்டு யோசிச்சுட்டானா, ட்விட்டர் மோக்கிட்டு எங்க கையில தான் இருக்கும், யூடியூப்லயும் நாங்க தான் ட்ரெண்டிங்கா இருப்போம், எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு பெற்றோர்கள் வந்து என்னனாலுமே கொடுத்துடுறாங்க, பணம் கொடுத்துடுறாங்க, அனுபவம் கொடுத்துறாங்க. ஐயா, அனுபவம்ன்றது நான் என் வாழ்க்கையில் என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறேனோ,
நான் என்னலாம் நான் பாக்குறனோ அதெல்லாம் நான் என் மனசுல சேர்த்து வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அதுதான் என்னுடைய அனுபவம். இந்த இடத்துல பள்ளம் இருக்குது பாத்து போப்பேன்னு சொன்னா சரின்னு பரவாயில்ல, பள்ளம் இருக்குதாப்பா இப்படி இறங்கி இப்படி ஏறணும்ப்பா அப்படின்னா அது எங்களுக்கு தெரியாதாப்பா. ஏப்பா எங்களுக்கு தெரியாதா அது? நீங்க விவரம்ப்பா, நாங்க தெளிவுப்பா, தெளிவுப்பா, ரொம்பவே தெளிவுப்பா. நாங்க இப்ப எப்படின்னா அந்த ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையை பத்தி நான் யோசனை நடுவர்களே சொல்லுங்க. இந்த இந்த வயித்துல வயித்துல பட்டாம்பூச்சி பறக்குற ஒரு இளமை பருவம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் எங்க கவிழ்ந்தேன், எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து தலைக்கு மேல ஒரு ரீங்காரம் சுத்துச்சுன்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். லைட் எரிஞ்சது, லைட் எரிஞ்சதா எரிஞ்சு பல்பு எரிஞ்சது, பல்பு எல்லாம் அங்க எரியுது நடுவர்களே. அதாவது ஒன்னும் இல்ல, இப்போ நம்ம நான் ஏன் இது முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், ஒரு காதல், ஒரு காதல் கண்டென்ட் ஒண்ணு இப்ப போக போகுது சார், சரிங்களா? இப்ப என்னன்னா இப்ப நடுவர் அவர்களுக்கே தண்ணி குடிச்சு முடிச்சிருங்க. நடுவர் அவர்களே தண்ணி குடிக்க கூட தப்பா இருக்கு ஐயா. இல்ல நடுவர் அவர்களே காதலிப்பவர்கள் தண்ணி குடி குடிப்பதே கிடையாது. கோகுல் போன்ற மனிதர்களுக்கு தெரியும் அது. அவன் தண்ணி குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது கூட கேட்டுதான் குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காதலர் அவர், அந்த அம்மாட்ட. அதுதான் நடுவர் அவர்களே. இப்ப என்னன்னா உங்கள் மகனிடம் ஏதோ ஒரு நேரத்தில் காதல் 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 வலையிலோ ஏதோ ஒரு நேரத்தில் அந்த 13 வயசுக்குள்ள அவர் வந்து விழுந்துட்டாரு. ஏன்னா 13 வயசுக்குள்ள ஒரு இளைஞன் கரெக்டா எந்த ஒரு தவறுதலும் செய்யாம, ஒழுக்கமின்மை செயல் எதுவும் செய்யாம நல்லபடியா களவும் கட்டுமறை என்று வந்து விட்டான் என்றால் அவனை வீழ்த்துவதற்கு இந்த உலகில் யாருமே இல்லை, அவனே வெற்றி பதவிக்கு போயிட்டே இருப்பான். புரிஞ்சுதுங்களா? இப்ப வந்து அந்த நேரத்துல நீங்க கையும் கழுவமா உங்க மகனை பாத்துட்டீங்க, அவ்வளவு இங்கிலீஷ் வராது. அதுதான் நடுவர் அவர்களே. அதாவது அப்படி நீங்க கேட்கும் போது நீங்க எல்லாம் அதை பண்ணதே கிடையாதா? என்ன என்ன மிரட்டு இல்ல அந்த டயலாக் எல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க. அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். ஏனென்றால் அது நீங்கள் அணுகும் பொழுது பெற்றோர்கள் எத்தனை பிள்ளைகளிடம் அணுகி இருக்கிறார்கள். தோழுக்கு மேல் வளர்ந்து விட்டால் நீ எனக்கு தோழன் என்றார் அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் உங்ககிட்ட அப்படியே கண்ணுக்குட்டியாட்ட ஓடி வருவான். அந்த ஒரு தயக்கத்தை எதுக்காக அவங்களுக்குள்ள கொடுத்துட்டீங்க? ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு இடைவெளி ஒண்ணு வந்துருச்சு. 30 வருஷம் ஜெனரேஷன் கேப்ன்றது முக்கியமான விஷயமா? அந்த காலத்துல இளையராஜா பாட்டு கேட்டாங்க. இப்ப அர்ச்சனா கேட்பாங்களா கார்ல போயிட்டு இருக்கும்போது இளையராஜா பாட்டு, அனிருத் பாட்டு தான் கேட்பாங்க அவங்க. அந்த ஜெனரேஷன் கேப்ன்றது இங்க இருக்குது. அதாவது பெற்றோர்கள் பக்கம் பேசவில்லை என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் 3 பேரும் பேசிவிட்டார்கள். எதிரணிக்கு நண்பர்களும் இருக்கிறார்கள் என்று எப்படி புரிவிப்பது என்றுதான் நான் யோசிக்கிறேன். அதாவது நடுவர் அவர்களை கனவுன்னு சொல்லும் போதுதான் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு ஞாபகம். என்னடா அவர் ஒரு இஸ்ரோ கம்பெனியில வந்து திருவனந்தபுரத்துல இருக்கும்போது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நடுவர் அவர்களே எங்களுக்கு பட்டிமன்றம் எங்க என்றாலே நீங்கள் தான், நீங்கள் பேசியதில் தான் நான் இதை இந்த அவையில் பேச உள்ளேன். ஏன் அனுபவத்தை வாங்கி உங்களால பேச முடியும், உங்க அப்பா அனுபவத்தை வாங்கி உங்களால வாழ முடியாது. வாழலாம் நடுவர் அவர்களே, ஆனால் இந்த 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 கைத்தட்டல்கள் எனக்கு வந்தது என்றுதானே? ஆமா உங்களுக்கு தான் நன்றி. அதாவது இப்ப வந்து அப்துல் கலாம் வந்து ஒரு இஸ்ரோ நிறுவனத்துல இஸ்ரோல விஞ்ஞானியாக பணியாற்றிய நேரத்தில் திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஜனாதிபதி ஆன பிறகு அப்பாவை பார்க்கணும்ன்றதுக்கெல்லாம் இல்ல, அப்பா இருந்தாரோ இல்லையோ நான் வந்து சுயசரிதம் சரியாக படிக்கவில்லை. ஏனென்றால் எதையுமே தெரிய படிக்கிறது எதுவுமே தெரியாதுங்கய்யா. இருந்தாலும் நான் பேசுறேன், நான் என்ன பேசுறேன்னு தெரியாது. அவன் கை தட்டிட்டு இருக்க இருக்கு, அதுதான் ஊக்குவித்தல். நீ தவறாக பேசிவிட்டா என்று கூறுவார் தந்தை. நீ பேசிய வரை போதும், பேசி முடித்து விட்டாய், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் போயிட்டே இருப்பான். யார் சொல்லுவாங்க அப்பதானே நீங்க அப்படியே இருக்கலாம். ஜனாதிபதி மாளிகையில் ஒரு நண்பனை கூப்பிட்டு கட்டி அணைத்துக் கொள்கிறார் என்றால் அந்த நண்பன் யார் என்று தெரியுமா? ரோட்ல ஒரு ஓரமா செருப்பு தச்சிட்டு இருக்கிறாள், சரிங்களா? அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு ஜனாதிபதி கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறார் அப்படின்னா ஏன் நான் ஜனாதிபதி ஆக மாட்டேன்? ஏன் எனது நண்பனை ஜனாதிபதி மாளிகைக்கு அழைக்க மாட்டேன்? இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குதுங்க ஐயா. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க சும்மா அப்படியே கூட்டம் கூட்டமா இருந்துகிட்டு இந்த ஒழுக்கமின்மை செயலை செஞ்சுட்டு இருக்காங்க, சரியா ஒண்ணும் பண்றது இல்ல. எல்லாத்துலயும் வந்து தற்குறையாவும் அறகுறையாவும் இருக்காங்க. அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாடல் ஒண்ணு இதை தெளிவாவே சொல்லி புரிய வச்சிருவோம். எங்கும் இருக்கும் இரவை தீயாய்
என்றும் இருக்கும் இனிமை தீயாய் கண்ணீரவிக்குமோ வீசும் காற்றும் அணைக்குமோ என்னை கண்ட தன்னந்தனியா எட்டி போகும் சிக்கென் குனியா எங்கும் செல்லுவோம் நாங்கள் ஊரை வெல்லுவோம் நாட்டிலுள்ள கூட்டணி போல் நாங்கள் மாறமாட்டோமே நட்பு என்னும் சத்தியத்தை நாங்கள் மீறமாட்டோமே நண்பாவா அப்படி உழைக்கும் போது அதாவது ஊர்ல நாங்க ஊரை சுத்துற ஆள் கிடையாது ஊரையும் தாண்டி நாங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போவோம் இப்ப அமெரிக்கால இருக்கிற ஒரு நண்பன் ஜப்பான்ல இருந்து ஜப்பானுக்கு வந்து அப்பா அனுப்பி வைக்கிறாராம் யார் அனுப்பி வைக்கிறா ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்த பைய போன் அடிச்சு மாப்பிள்ள உனக்கு வயசாகுதோ இல்லையோ அப்பா அம்மாக்கு வயசாகுது நீ பொறுப்பா இருக்கணும்டா புரியுது இல்ல ஒழுங்கா உனக்கு இங்க வேலையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வந்துரு அழைத்து போறது போறது நண்பதான் அவன் வந்து எங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு தவறுதான இடத்துக்கோ இல்ல ஒழுக்கமின்மை ஒரு செயலுக்கெல்லாம் கூட்டு போறதே கிடையாது அமெரிக்கா கூட்டு போறான் இறுதியாக ஒரு கவிதை சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் அதாவது என்னன்னா பெரும்பாலான ஒரு பெற்றோர்கள் பத்தி தான் நான் பேசினேன் தவிர நான் அப்துல் கலாமுக்கு கிடைக்கப்பட்ட பெற்றோர்களின் போல எனக்கும் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் நான் அந்த 2% பெற்றோர்களின் மகன் சரியா எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து சொல்லும் போதே சொல்றாரு பா இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவது நண்பர்களா பெற்றோர்களா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் எங்க அப்பா கேக்குறாரு ஐயா வந்து யாருக்கு தீர்ப்பு சொல்லுவாருன்னு நினைக்கிறாங்க இது இப்ப ரொம்ப முக்கியமா நாளைக்கு வருது உங்களுக்குள்ள பேசுறாரு வந்து பாக்கலாமே இல்லைன்னா யூடியூப்ல கரெக்டா என்னன்னு பாக்கலாமே அந்த ஒரு சொல்ல வருவதை வந்து பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்பதே இல்லை நண்பா ஓ நண்பா நீ செய்த அன்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே பகைவா ஓ பகைவா நீ வைத்திருக்கும் தோழிகள் அனைத்தும் என்னுடையவர்கள் உனக்கு கிடைத்த கைத்தட்டல்களை வைத்து எனக்கு வராத வரவேற்புகளை அவமதிக்கிறாய் ஆனால் நான் கூறுகிறேன் சமகால சகவாசி வாசி புரிந்தால் புன்னகை செய் புதிர் என்றால் புருவம் உயர்த்து பிதற்றல் என தோன்றின் பிழையும் திருத்து ஆம் எனது கவி உனதும் தான் நாளை உன் வரிகளில் நான் தெரிவேன் வாய்ப்புக்கு நன்றி நவீன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில அப்படியே கலக்கல பேசியிருக்கிறார் உனக்கு கிடைத்த தோழிகள் எல்லாம் என் தோழிகளா பயங்கர பேராசையா இருக்குது நட்பு அப்படிதான் போகுது அப்படின்னு என்னைய ஒரு மிரட்டு மிரட்டி உங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன டயலாக் பேசுவீங்க நான் கொஞ்சம்தான் ஏன் தண்ணி குடிச்சேன் இவ்வளவு நேரத்தில் ஒரு 10-20 ml தான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கே சண்டைக்கு வந்தாரு குடிக்கிறீங்களா இல்லை என்னை கவனிக்கிறீங்களா ரொம்ப அருமையாக 6 பேரும் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் அறுவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு 15 நிமிடம் நான் எடுத்துக்கலாமா எப்ப முடிக்கணும் இல்ல இல்ல 6 மணிக்குன்னா நீங்க வகுப்பு முடியிற நேரமா 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாமா இல்ல பிசி எல்லாம் இருக்காங்க வேற ஏதாவது அடுத்த பணி இருக்கான்னு ஏன்னா எனக்கு இவ்வளவு நேரம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க பெல் அடிச்ச ஆனாலும் எல்லாரும் 8 நிமிஷத்தை தாண்டிட்டாங்க கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக்கங்க ஒரு 1:20 அதிகபட்சம் நண்பர்களே பெற்றோர்களே என்று இந்த தலைப்பை ரொம்ப சுவையாகவும் அவங்க கம்பீரமாகவும் பேசினாங்க யாரையும் நான் குறைக்க முடியாது அவர்களது சூழல்ல இருந்துகிட்டு இந்த அளவு பேச்சாளர்களை போல பேசுவது என்பது ஆச்சரியமானது இந்த பிள்ளைகளுக்கும் இவர்களை தயார் செய்தவர்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் செட்டிநாடு குழுமத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நண்பர்கள் அணி கம்பீரமா இருக்கு எப்பவுமே ஒரு கல்லூரிக்குள்ள நடக்கும் போது நண்பர்கள் அணி தான் கம்பீரமா இருக்கும் அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல இங்க யாராவது அப்பா அம்மா வந்திருக்காங்களா வரலையே வரலையே அவங்கள கூப்பிடலையே அவங்க நிகழ்ச்சி இல்லையே அதனால நண்பன் சொல்லுவான் டே மாப்ள நீ போட ஒரு 10 பேரை செட் பண்ணி கை தட்டுறேன் ஏய் அவங்க ஒழியணும்டா அவங்க என்று சொல்றது அந்த அணிய நீ ஜெயிக்கணும்டா நீ போய் நில்லு மாப்பிள்ளே அப்படியே எகிரும் பாரு
இப்படியே சொல்லி உருவேத்தி உருவேத்தி அந்த பயனை அவனுக்குள்ள ஒருவேளை தன்னம்பிக்கை இல்லாதிருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையை விதைக்கிற பணியை நண்பன் செய்கிறானா இல்லையா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ஒரு சினி ஒரு பழைய பழமொழி இருக்கு. எல்லாரும் சொல்றது என் பிள்ளை எனக்கு அழகுன்னு வாங்க. ஆனா எந்த நண்பனாவது தன் நண்பன் அழகில்லாதவன் என்னைக்காவது நினைச்சிருக்கானா? எல்லா நண்பருக்கும் நண்பிக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் லேடியா இருந்தாலும் பையனா இருந்தாலும் தன்னுடைய நண்பர் தான் அழகானவன் அறிவானவன் எண்ணம் அடிமனசுல இருக்கிறதுனாலதான், பிரியமானவன் என்ற எண்ணம் இருப்பதால் தான் அவனோடு நட்பு கொள்கிறான். அங்கே பேதம் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. வீட்டுல அப்பா அம்மா நம்மை அனுப்பும் போது நமக்கு ஒரு பேரு, நமக்கு ஒரு மதம், நமக்கு ஒரு ஜாதி அல்லது சில கட்டுப்பாடுகளோடு அனுப்புகிறார்கள். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீ என்கிற ஒருவனை மட்டும் நேசிக்கிறது நட்பில் மட்டும்தான் சாத்தியம். அங்க வந்து எந்த வேதமும் கிடையாது. அவன் அந்த ஊருக்காரன், அவன் ஆந்திரால இருந்து வந்தான், ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வந்தான், எதுவும் கிடையாது. பாகிஸ்தான்ல இருந்து வந்தான், அரசியல்ல வேணா பிரிவு இருக்கலாம், நட்பில் பாகிஸ்தானில் இருந்தாலும் அவன் நண்பன் தான். அதனாலதான் விராட் கோலி அந்த கிரிக்கெட் ஜெயிச்ச உடனே, பாகிஸ்தான் ஜெயிச்ச உடனே அந்த பேட்ஸ்மேனை போய் கட்டி பிடிச்சு அவர் ஒரு போட்டோ கொடுத்தார் பாருங்க, போஸ்ட். அரசியல்வாதிகள் பேதம் பேசலாம், நட்பில் பேதம் இல்லை என்று நிரூபிக்கிற ஒரு அருமையான படம் அது. தோல்வியிலும் விராட் கோலி ஜெயிச்ச இடம் அதுலதான். நட்புக்கு எந்த தடையும் இல்லை. இதெல்லாம் இவங்க சொன்னது உண்மைதானுங்க. அப்புறம் நிறைய ஜாயிண்ட் வெஞ்சரை தொடங்குறதுக்கு, அது ஃபேஸ்புக் மார்க் சூக்கர்பர்கா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அங்க ஏதோ ஒரு நட்பு அங்க வழிகாட்டியாக இருக்கிறது, உதவிகரமாக இருக்கிறது. அவன் தான் நம்ம கூடவே இருக்கிறான், அவன் தான் சொல்லி கொடுக்குறான். இப்ப நீங்க இங்கேயே பாருங்களேன், உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஆவரேஜா இருக்க அல்லது ஆவரேஜுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்தான்னா அவனுக்கு புரியாத பாடம். இப்போ சில ஆசிரியர்கள் பாடம் நடத்துறது பயல்களுக்கு புரியாது. இது வந்து நான் பொதுவாக நான் படித்த காலத்தில் இருக்கிறத சொல்றேன். அவரவர் தகுதிக்கு திறமைக்கேற்பதான் பாடம் நடத்துவாங்க. மிகச்சிறந்த அறிஞராக கூட இருப்பாங்க, ஆனால் சொல்லுகிற விதத்தில் அவங்களால மாணவர்களை சென்றடைய முடியாது. அவர் பெரிய டாக்டரேட் அது இதெல்லாம் பண்ணியிருப்பாரு, சொல்லும் போது மாணவர்களை அப்படி ஈர்க்கிற மாதிரி சொல்ல அவருக்கு வராது. அப்படி நிறைய இருக்கிறாங்க ஆசிரியர் துறையில். இப்படி யாராவது இருந்தா கூட அவரது பாடத்தை என்கிட்டவாடா நான் விளங்க வைக்கிறேன்னு விளங்க சொல்லி தருகிற நண்பர்கள் நிறைய பேர் உண்டு, ஆணிலும் உண்டு பெண்ணிலும். அது எல்லாத்துக்கும் மேல அவன் தன்னுடைய நண்பனின் குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக பாவிக்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு உண்டு. உங்க அம்மா இல்லடா அம்மாடா அப்படின்னு சொல்றவன் இருக்கான், இருக்கானா இல்லையா? எங்க அம்மா உங்க அம்மான்னு பேசுறது அவங்கிட்ட இருக்காது. அம்மாடா அப்படின்னு சொல்லுவான், அம்மா எப்படிடா இருக்காங்கன்னு கேட்பான். ஏன்னா உங்க அம்மாவை நீதான், சே அம்மாடா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. இந்த இந்த பிரியம் என்பது எங்கிருந்து வந்தது? நட்பில் தான் வருகிறது. அது ரொம்ப ஆச்சரியமானது. எல்லாத்துக்கும் மேல ஒரு அவங்க நிறைய சொன்னாங்க, இந்த அமெரிக்காவுக்கு போனவன் அங்க ஒரு வேலை தேடி கூப்பிட்டு வரான், நீ வாடான்னு கூப்பிட்டு போறான். முன்னாடி காலங்களில் பாம்பேல டெல்லிக்கு வேலைக்கு போனவங்க கிராமங்கள்ல அதிக படிப்பறிவு இல்லாத இருக்கிற நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு நீங்க வாடா இங்க ஒரு பிசினஸ் தொடங்குவோம்னு எனக்கு தெரிய அப்படி தொடங்கி பெரிய தொழிலதிபர் ஆனவர்கள் நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. அவனுக்கு அதுல நேரடியாக எந்த லாபமும் இருக்காது. போகிற போக்கிலே ஒரு மரம் நிழல் தருவது போல, ஒரு பழமரம் கனி தருவது போல, ஒரு பூச்செடி வாசனை தருவது போல, நட்பு மனத்துக்கொண்டும் இனித்துக்கொண்டும் இருக்கத்தான் செய்கிறது. நட்பில் தான் அதிக அக்கறை இருக்கிறதுன்னு இவங்க மூணு பேர் சொல்றது நியாயமானது. நீங்க உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், இந்த கல்யாண வீட்டுக்கு அல்லது ஏதோ ஒரு விசேஷம்னு வைங்க, இழுத்து போட்டு வேலை செய்யறவன் யாரா இருக்கும்ன்றீங்க? பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா ஒரு வாரம் முன்னாடியே போயிடுங்க. அது மூணு நாள், ரெண்டு நாள்,
போய் உட்காந்து உன்னை நான் அப்படி மேக்கப் பண்ணுறேன், உனக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன், உன்னை நான் பாரு, உன் வீட்டில் என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத, ஐ வில் டூ எவ்ரி திங். பயல்களாக இருந்தால் பந்தி பரிமாறுறதுல இருந்து நிற்பான் முன்னாடி, இந்த மாதிரி ஒரு வேட்டியை கட்டி அப்படி நிற்பாங்க மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸு. அவன் வந்து நிற்கும் போது பார்த்துருக்கீங்களா, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பந்தல், ஒரு பந்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு மழை எதிர்வராத மழை வருது, அது பூரா அப்படியே ஈரமாகி சரியிற நிலைமையில் இருக்குன்னா அந்த வந்தவன் பூரா அப்படியே மலைச்சி நிற்பான், பயலுக்கு போய் முட்டு கொடுத்து நிற்பாங்க. மேலே இருந்து அந்த ஷாமியானிலருந்து கலர் கலராக தண்ணி சொட்டும். இப்போ போட்டிருக்கிறது புது சட்டை, இந்த சட்டையில் சொட்டுச்சுன்னா அந்த சட்டை வேஸ்ட் ஆகிடும். ஆனாலும் டே போனா போதுடா, இது கவுந்ததுன்னா அசிங்கமா போகும்டா, நான் அவன் நிற்கிறான் பாருங்க, இது எந்த உறவு காரணம் செய்யாதது, நண்பன் மட்டுமே செய்யும். எனக்கு தெரிய திருமண வீட்டில் ஒரு பந்தி முடிச்சு இலை எடுக்க ஆள் வரலன்னா இலை எடுத்த நண்பர்கள் உண்டு. எடுத்து போடுற போடுற நம்ம வீடுறா, இது சீக்கிரம் சீக்கிரம் வந்தவெல்லாம் சாப்பிடணும்டா. டே நீ ஏன்டா, நீ அவன் பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பான், நீ ஏன்டா விடுறா, நம்ம வீடுறா, இது நீ போடுற, நீ நீ அங்கே போய் வரவங்களை கவனிடா, நான் இலை எடுக்கிறேன்டான்னு அவன் ஓடி ஓடி செய்யும் போது அங்கே எதுவுமே அவன் கண்ணில் படாது. நட்பு ஒன்று மட்டும்தாயா அவனுக்கு தெரியும், இது எல்லாம் நட்புல தான் இருக்கு. அவனுக்கு இல்லாத அக்கறையா என்ன, அவனுக்கு இல்லாத பிரியமா என்ன? ஆலோசனை சொல்லுகிற நண்பர்கள் உண்டு. எல்லா நண்பர்களும் சாயந்தரம் கூட்டு போய் மாப்பிள அப்படித்தான்டா இருக்கும், ஆரம்பத்தில் ஒரு வாமிட் வரும், அப்புறமா நீயே ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு போயிட்டு அப்படியே பாப்ப, என்னதான் ஒண்ணுமே இல்லை, சுறுசுறுன்னு ஏமாத்துறாங்க போல அப்படின்னு நீயே சொல்லுவடா. முதல்ல அப்படித்தான் இருக்கும். அதான் அவர் சொன்னார்ல, களவும் கற்றும் முறவா, நம்ம தம்பி நவீன் களவு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ஆரம்பத்தில் தட்டேத்தி விட்டுட்டு போற நண்பர்கள் இருக்கிறாங்க. இல்லாட்டி பெரிய பெரிய திரை நட்சத்திரங்களின் பிள்ளைகள் போய் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிப்பாங்களா என்ன, யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ஆட்கள் எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி இல்லாம நீ செய்யறது சரியில்லடா, அந்த பொண்ணுக்கு உனக்கு செட்டே ஆகாது, வேணாம்டா. இவன் ஒன்னு சொல்றான், நீ வைத்தறிச்சல் பேசுற, டேய் எனக்கு வைத்தறிச்சல் வேணாண்டா, தெரிஞ்சுதான் பேசுறேன், உன் ஃபேமிலி வேற அவங்க வேற, தயவு செய்து வந்த வேலையை பாரு, இந்த வளாகத்துக்குள்ள படிச்சுட்டு வெளியேறத பாரு, இதுல நீ சிக்கன நாரி போவன்னு எச்சரிக்கை செய்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி நட்பில் இருக்கிறார்களா இல்லை? அக்கறைன்னு வரும்போது அக்கறைன்னு அதுதானுங்க அக்கறை. இவன் போய் மாட்டிக்கிட்டான்னு வைங்க, நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும், குடும்பம் கேவலப்படும். ஒரு மட்டும் ஞாபகம், நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, இள வயதுல நீங்க உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி தராட்டி நான் வருத்தமே பட மாட்டேன், கெட்ட பேர் மட்டும் வாங்கி கொடுத்துறாங்க. ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன், நீங்க ரொம்ப நல்ல பேர்லாம் வாங்கி கொடுக்கணும், யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வரணும், நிறைய பாஸ் ஆகணும், அது அது ஆசை தான், கனவு தான், அது இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனா போலீஸ் ஸ்டேஜில் போய் நின்றாதீங்க, அசிங்கம் அது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு இந்த யாரோ இங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நாலு பேருக்காக நாங்கள் வாழ்கிறோம் காவியா சொன்னீங்களோ, அந்த நாலு பேர் ரொம்ப முக்கியம்ன்றதை நாம் மறந்துட்டு அதை சொல்கிறோம், அதே ரொம்ப முக்கியமானது இந்த நாலு பேர். ஏன்னா வாழ்நாளில் அந்த சமூகத்தில் நம்ம வாழும்போது குத்திக்கிட்டே இருப்பாங்க என் நேரம், அதனால் கூடுமான வரைக்கும் தவறான திசைக்கு, அது பர்டிகுலராக நர்காட்டிக்ஸ் மாதிரி குடி மாதிரி விஷயங்களுக்கு போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா அது வந்து அது ஒரு ஒரு வழி பாதை தான், திரும்புறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் திரும்பினவங்க ரொம்ப குறை, விரல் விட்டு எண்ணிடலாம், காதல்லையாவது கொஞ்ச நாள் தாடி வளர்ப்பான் கோகுல கண்ணன் மாதிரி, அப்புறமா சரியாயிடுவான். ஆனா இதுக்கு போயிட்டவன் திரும்பினதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் சில குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. இந்த இடத்துல யார் உங்களுக்கு புத்தி சொல்லுவா? நட்பை பத்தி திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் சொன்னாங்க, நேர நெருக்கடினால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நட்புக்கு மொத்தம் ஐந்து அதிகாரம் போட்டார் திருவள்ளுவர், நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை அப்படின்னு போட்டார். தவறான நட்பு இருந்தால் ரொம்ப சிரமப்படுவேன்னு அஞ்சு போட்டார்.
எல்லாருமே உடுக்க இழந்தவன் கை போல அங்கே மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். நான் நட்பை ஆராய்ந்து செய்யணும். தவறான கூடா நட்புல மாட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கையே கெட்டு போகும்னு வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்குது 2000 வருஷம் முன்னாடி. அப்போ வாட்ஸ்அப் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, ஒன்றும் இல்லை. அதில் நட்பு கொள்ளும் முன்னாடி தயவு செய்து ஆராய்ந்து அறியுங்கள். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, ஆனால் ஒரு எல்லையை தாண்டி வளர்த்துக்காதீங்க கனவை. இப்போ இவங்க பேசுனதெல்லாம் கல்லூரி நட்பை தான் அதிகம் பேசுனாங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் 18 வயசு பொண்ணு 50 வயசு ஆணோட ஃப்ரெண்ட் ஆகி வாழ்க்கையை இழந்ததெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்னையா அமைதியாக இருக்கீங்க? எங்கேயோ நடக்கிறது. அப்படின்னா நட்பு என்பது ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ பேனா நட்புன்னு இருந்தது, பென் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தது, கடிதம் மூலம். நான் போக போக அது முகம் தெரியாத நட்பையும் கொண்டு வந்து நட்பு என்கிற வட்டத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் அந்த குடும்பம் யார், அவர்கள் யார் என்று தெரிந்து நட்பு கொண்டவர்கள் உண்டு. அதனால தான் வீட்டு அளவுக்கு வந்து போவான். ஒரு ஒரு சாப்பாடு தட்டில் ஏதாவது எடுத்து வச்சா 5 பேர் கவலையே படாம கூச்சப்படாம 5 பேர் சாப்பிட்டு எச்சிக்கை அதுல வச்சு வச்சு எடுப்பான். அவனுக்குள்ள பேதம் இல்லாத நட்பு இருந்தது. ஒற்றை தட்டில் 10 வயிறு பசியாறுகிற அதிசயம் நடப்பது என்பது நட்பில் மட்டும்தான் நடக்கும்னு ஒரு காலத்துல சொன்னான். இன்றைக்கும் அது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்க கேள்வி நட்பு சிறந்ததா அப்படின்றது இல்லை, அதிக அக்கறை யார் செலுத்துவதுன்னு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப நெருக்கமான ஒரு நட்புக்கு நடுவுல ஒரு பெண் வந்தால் அந்த நட்பு தாங்கும் என்றால் அதுதான் உண்மையான நட்பு. ஒரு பெண்ணோ ஆணோ, அது எய்தர்வே, ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஆள் வந்து உடனே இவன் போயிடு, நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோம், ஐ மீன் டீப் லவ், ஒண்ணே அவளுக்கு ஒன்னு பிடிக்கலடா, அவளுக்கு என்னதான்டா பிடிக்குது, டேய் நீ தேவையில்லாம என் லைன்ல வர்ற அப்படின்னு ஆரம்பிச்சிட்டானா என்ன நவீன்? ஏன்னா இப்பவே உன் தோழிகள் எல்லாம் என் தோழிகள்ன்றீங்க. அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறமும் அந்த நட்பு வாழும் என்றால் அந்த அத்தகைய சிறந்த நட்புக்கு தலை வணங்குகிறேன். எனக்கு என்னவோ அவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்ச அளவுல அவ்வளவு தூரம் எங்க காலத்திலேயே இல்லை. அப்படின்னா உங்க காலத்துல அது இருக்க வாய்ப்பு குறைவு, என்னோட அனுபவத்துல சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு நட்பு ஜீவிக்கும் என்றால், உயிர் வாழும் என்றால் சிறந்த நட்பு. எங்க காலங்கள்ல நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். கல்லூரி படிக்கும் போது 25 பைசாவுக்கு டீ வாங்கி கொடுக்கணும்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப 25 காசுக்கு ஒரு கப் டீ கிடைக்கும், அவன் வாங்கி கொடுப்பாங்க, வாடா டே உன்ட்ட ஒண்ணும் இல்லைன்னு தெரியும்டா வாடா. அவன் வண்டியில ஏத்தி, அப்பெல்லாம் இந்த ஜாவான்னு ஒரு பைக் இருந்தது, வெஸ்பா ஸ்கூட்டர் இருந்தது, அதுலாம் ஏத்தி கூட்டு போனுங்க, வசதி படைச்சவனுங்க. ஒரு நாள் கூட அவங்க வந்து நீ காசு இல்லாதவன் என்ன தப்பா பார்த்ததே இல்லை, எவ்வளவு செலவு பண்ணோம்னு கணக்கு எழுதி வச்சது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நண்பர்களாக இருக்கிறான். அவன் வந்து ஒரு நாள் கூட டே அந்த காலத்துல நீ எப்படி இருந்த தெரியுமான்னு சொன்னதே இல்லை. உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறோம்ன்றதே எனக்கு பெருமைன்னு சொல்லியிருக்கானே தவிர, நான் ஒரு நாளில் எப்படி இருந்தேன் என்பதை அவன் கனவில் நினைக்கிறானோ கூட என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட உன்னதமான நண்பர்கள் எங்களுக்கும் கிடைத்திருக்கிறார்கள், அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா எனக்கு என்னவோ நண்பர்களையும் பெற்றோரையும் ஒரு தட்டுல வச்சு தராசு வச்சு பார்த்தோம்னா அப்பா அம்மாவுடைய அக்கறை நண்பர்களின் அக்கறையை விட கொஞ்சம் மேலானதா இருக்குமான்னு யோசிக்க தோணுது. இவங்க சும்மா சொல்றாங்க நிறைய, ஒரு புள்ள வயித்துல இருக்கும் போதே அம்மா அதை பத்தி கனவு காணுவா. ஒரு புள்ள வயித்துல இருக்கும் போதே பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் புகழ்பெற்ற இந்திய இசையின் அடையாளம், அவர் இப்ப இல்ல, பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் உலகளாவிய பெருமை பெற்றவர், அவ்வளவு சிறந்த ஒரு பாடகர், அவர் புதிதாக ராகங்களை உருவாக்கி தந்தவர். அவர் தாயின் வயிற்றில் கருவில் இருக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டு அவங்க தாய் வந்து வீணை வாசிப்பாங்களாம், வீணை
வீணைன்றது அசுர வாத்தியம், ரொம்ப சிரமப்பட்டு வாசிக்கணும். அதுவும் பிரெக்னன்ட் உமன் வீணை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களாம், இந்த கஷ்டத்தோட ஏன் நீ வீணை வாசிக்கிற, உனக்கு என்ன தலை எழுத்தா, இப்போ நீ ஃப்ரீயா இருக்கணும், பிரெக்னண்டா இருக்க, அதுவும் நிறை மாசத்துல வீணை வாசிக்கிறேன். அவங்க சொல்லுவாங்களாம், நான் உனக்காக வாசிக்கவில்லை, எனக்காகவும் வாசிக்கவில்லை, என் வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தைக்காக வாசிக்கிறேன். இதுதான் கனவு. இந்த மாதிரி அவர்கள் கருவுற்ற காலத்திலிருந்தே அவர்கள் யோசிச்சு வளர்த்ததுனாலதான் உலகிற்கு மிகப்பெரிய ஒரு மேதை கிடைத்தார். அப்பா அம்மாவு பதறுகிற பதட்டத்தை நண்பனும் பதறுவான், ஆனா அப்பா அம்மா பக்கத்துல இருந்து பார்க்கிற மாதிரி. டூ வீலர்ல போறீங்க, தம்பி சொன்னாரு வீலிங் பண்றான், விழுந்துட்டான்னா வீலிங் பண்ணி திரும்ப தரையில ரெண்டு சக்கரமும் வந்து போலீஸ்காரர் பிடிக்காம ஃபைன் கட்டாம போயிட்டா கவலை இல்லை, மாப்பிள்ள பின்னிட்டோம் இன்னைக்கு, ஓஎம்ஆர்ல நாம தான்டா கிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வீலிங்ல மாட்டி விழுந்து எந்திரிச்சா, ஐயோ அப்பான்னு ஓடி வந்து, இரவும் பகலுமாக கூட இருக்கிறது எனக்கு என்னவோ அப்பா அம்மாவா தான் இருக்குமே தவிர. நண்பன் வருவான், நிப்பா பாப்பா டே சொன்னடா, நான் சொன்னேன் அம்மா, இவங்கிட்ட சொன்னேம்மா, இவன் இங்க எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே கிடையாதுமா அவனுக்கு, சொன்னேம்மா என்ன புள்ள இது இதெல்லாம் அப்படின்னு ரெண்டு தடவை திட்டுவான். அப்புறம் அங்கே போன பிறகு சரிடா சரியாயிரும்டா, உங்க அப்பா திட்டுவாரு, நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படிலாம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். நான் தாய் தான், வயது வந்த வாலிபனாக இருந்தால் கூட அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிவிடையையும் தன் பிள்ளைக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு சேவையாக செய்வார். எல்லாத்துக்கும் மேல நீங்க நாளைக்கு பெரிய ஆளா வந்தா நண்பனுக்கு இது சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப என் நண்பர் ஐஏஎஸ்ஆ இருக்கிறாருன்னா நான் போய் ஓ ஃப்ரெண்ட் ஐஏஎஸ்னா சொல்லலாம். ஆனா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற பெருமிதம் இருக்கு இல்லையா, அது ஒரு உலகத்துல ஒரு காலம் வேறு எவருக்கும் வரவே முடியாது, வரவும் வராது. அப்பா அம்மாவுக்கு தான் ஒருவன் வளர்ச்சியில பெருமை இருக்கும், அவன் தளர்ச்சியில வலி இருக்கும். நீங்க வளர்ச்சியை மட்டும் பார்க்காதீங்க, தளர்ச்சியும் பாருங்க. தவறான விஷயத்துக்காக காவல்துறை முன்னாடி நிற்கும் போது வேற எதையும் விட்டுருங்க, கல்லூரியில தப்பு பண்ணிட்டான்னு சொல்லும் போது நீங்க அப்பாவை தான் வர சொல்லுவீங்க, பிரின்சிபல் அல்லது விசி யாராவது ஒருத்தர் முன்னாடி அப்பா வந்து நிக்கிற காட்சியை நீங்க யோசிச்சிருக்கீங்களா, இப்படி வந்து நின்னு ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, எப்படியோ தப்பு நடந்துருச்சு, என் குடும்பத்துல யாருமே இப்படி இல்லைங்க ஐயா, ஒரு தடவை எனக்காக என் குடும்பத்துக்காக இந்த பிள்ளைய நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறிடுவாயா, இனி ஒரு நாள் செய்ய மாட்டாயா, உங்க காலை தொடறையான்னு ஒரு தகப்பன் சொல்லுகிற இடத்துலதான் வீசியே மனம் இறங்குவார். அந்த உணர்வும் அந்த பக்குவமும் அந்த பணிவும் பெற்றோர்கிட்டத்தான் இருக்குமே தவிர, இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல நண்பர் வந்து சார் யங்ஸ்டர்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க, காலேஜ்னா இது நாலஞ்சு நடக்கும், என்ன நீங்க பெருசா போய் பெரிய ரூல போட்டுக்கிட்டு கதையாதான் அப்படித்தானே அவன் பேசுவான், என்ன நடந்து போச்சுன்றீங்க நீங்க, என்ன நாட்டுல நடக்காதான், மத்த கேம்பஸ்ல இதை விட மோசமா நடக்குது சார், வி ஆர் ஆல் மச் பெட்டர் தென் தெம். ஆனா அதுக்கு ரீசனிங் கொடுப்பா, நான் அப்பா போய் கண்ணீரோட நிக்கிற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதில் தான் அந்த பிள்ளையின் மீதான அக்கறை தெரியும், பிள்ளையின் எதிர்காலம் தெரியும், அவர் நல்லா இருக்கணும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மனுயிர்க்கெல்லாம் இனிதுதான், உலகத்துல தோன்றிய எல்லா உயிருக்கும் தன்னை விட தம் புள்ள அறிவுடையவனா உயர்ந்தவனா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, எனக்கு என்னவோ அக்கறை என்று வருவதால் நண்பர்களை காட்டிலும் பெற்றோர்களே இளைஞர்களின் ஆண் பிள்ளைகளை நான் மிகவும் ஒரு அளவுக்கு மேல அவங்களுக்கு நான் சொல்றது இல்லை, நான் பெண் குழந்தைகளுக்கு வேண்டுகோளா வைக்கிறேன், தயவு செய்து அப்பா அம்மாவுக்கு தெரியாத உறவுகளையோ நட்பையோ உருவாக்கி கொள்ளாதீர்கள். இது ஒரு வேண்டுகோள் தான், இதுவும் அட்வைஸ் இல்லை.
அப்பா அம்மாவுக்கு தெரியாத உறவுகளையும் நட்பையும் உருவாக்காதீங்க. தொலைக்காட்சியிலும் செய்தி ஊடகங்களிலும் நாம் பார்க்கிற பல பயங்கரமான செய்திகளுக்கு அப்பேற்பட்ட நட்பு தான் காரணமாக இருக்கிறது. தயவு செய்து, பெற்றோருடைய வார்த்தை கசப்பாக இருக்கும். மூத்தோர் சொல் எப்போதுமே நெல்லிக்காய் மாதிரி முதல்ல கொஞ்சம் புளிப்பாவோ கசப்பாவோ இருக்கும், பின்னாடிதான் இனிக்கும். தகப்பனும் தாயும் உங்க அளவுக்கு படித்தவங்க இல்லை, தன்னை வராகங்களை பார்த்தவர்கள் இல்லை. இங்க இருக்கிற சைக்கிள்கள்லாம் அவங்க கனவுல கூட ஓட்டிட்டு இருக்க மாட்டாங்க. இத்தனையோ சைக்கிளை நிறுத்தி வச்சிருக்கீங்களே. இந்த இடங்களுக்கெல்லாம் அவங்க வருவதே கூட உங்களால் தான் சாத்தியமானது. இந்த வராகத்தில் கால் பதிப்பது கூட நீங்கள் வந்த பிறகுதான். ஆனாலும் அவர்களை மறைத்து செய்கிற எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்காது, சேதாரமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தயவாக சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்கள் தான் இளைஞர்களின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள், நண்பர்களை விட என்று சொல்லி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்க எல்லாருக்கும், பயங்கர மழை பெஞ்சாலும் கலையாம இருந்தது நீங்க தான். யோ மழை பெய்தேன்னு எழுந்து ஓடாம எல்லா அன்பாக பிரியமாக அடக்கமாக நாகரீகமாக மிகச்சிறந்த ஒரு அவை அடக்கத்தோடு இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி. பெரும்பாலும் நிறுவனங்களில் தொடங்கி வைத்து விட்டு கிளம்பி விடுவார்கள், ஆனால் நிறைவு வரை இருந்து மரியாதை செய்கிற துணைவேந்தர் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில், இளைஞர்களின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவது நண்பர்களை விட பெற்றோர்களே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இன்றைய காலகட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரித்தான ஒரு தலைப்பை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இரண்டு அணியினரும் பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம் கர ஒளியின் மூலம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இரண்டு அணிகளின் கருத்துக்களையும் நுணுக்கமாகவும் நடுநிலைமையுடனும் கேட்டு ஆராய்ந்து அனைவரும் ஏற்கும் வண்ணம் ஒரு சரியான தீர்ப்பை கூறி இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்துள்ள நம் நடுவர் ஐயா அவர்கள், மிக்க நன்றி ஐயா. கடந்த ஒரு மாத காலமாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்காக தங்கள் உழைப்பால் சிறந்த பேச்சாற்றலை திறம்பட இந்த மேடையில் வெளிப்படுத்திய நமது பேச்சாளர்களை அங்கீகரிக்க நடுவர் திரு ராஜா ஐயா அவர்களை பேச்சாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அர்ச்சனா, MBBS தேர்ட் இயர். ஸ்வேதா, மெடிக்கல் பயோடெக்னாலஜி தேர்ட் இயர். கோகுலக்கண்ணன், BDS தேர்ட் இயர். காவ்யா கருணாநிதி, BDS இன்டர்ன். செல்சியா, பிசியோதெரபி தேர்ட் இயர். நவீன் மாரியப்பன், MBBS தேர்ட் இயர். நன்றி ஐயா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழியை முன்வைத்து ஒரு கலைஞனுக்கு அழகெல்லாம் ரசிகனை மகிழ்வப்பதுதான் என்பதை தன் மேடை பேச்சுகளில் மிகவும் அழகாக எளிமை குன்றாத நகைச்சுவை நடையை எல்லாருக்கும் யதார்த்த நடையில் கனிந்த குரலில் நல்லதையே வற்புறுத்தும் வண்ணம் மதிப்பிற்குரிய நம் ஐயா திரு ராஜா அவர்கள் இந்த அரங்கத்தில் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு அன்பும் பணிவும் கலந்த நன்றிகள். இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்த பக்க பலமாக இருந்த நம் செட்டிநாடு குழுமத்தின் அறங்காவலர் திரு MAMR முத்தையா அவர்களுக்கும், பல்கலைக்கழக வேந்தர் திருமதி கீதா முத்தையா அவர்களுக்கும், துணைவேந்தர் பேராசிரியர் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், பதிவாளர் திருமதி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களுக்கும், அனைத்து கல்லூரியின் முதல்வர்களுக்கும் துணை முதல்வருக்கும்
துறை தலைவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்நிகழ்ச்சியை காண வந்த அனைத்து மாணவ மாணவியருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி எந்த குறையுமின்றி நடைபெற காரணமாக இருந்த அனைத்து பொறியாளர்களுக்கும், மேடை அமைத்து தந்த உள்கட்டமைப்பு துறையினருக்கும், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு துறையினருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டிய தகவல் தொழில்நுட்ப துறையினருக்கும், திரு லலித் அவர்களுக்கும், திரு அருண் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் நாயகர்களான நமது கல்லூரியின் தமிழ் முத்துக்களுக்கு எங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் முடிவு வரை நம்மை வழிநடத்தி சென்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் இரு, அப்போ தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் அவ்வளவுதானா? அட, மறந்து போயிட்டேனே. என்ன மறந்துட்ட? தீபாவளின்னா பட்டாசுகள் இல்லாமையா? நம்ம காலேஜ்ல இன்னைக்கு 6 மணிக்கு சிறப்பு தீபாவளி சிறப்பு பட்டாசுகள், வான வேடிக்கைகள், முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவ் ரெட் கார்பெட் ஃபார் செட்டிநாத் ஸ்டூடண்ட்ஸ் வித் போட்டோ புத்ஸ், இதெல்லாம் இருக்க போகுது. இப்பவும் நீ உன மறந்துட்ட. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் அறுசுவை விருந்து ஆடிட்டோரியம் பேஸ்மெண்ட்ல 7 மணிக்கும் காத்துட்டு இருக்கும். அட, ஆமா. செட்டிநாடு மாணவர்களே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. 6 மணிக்கு ஃபுட்சல் கிரவுண்ட்ல பட்டாசு எல்லாம் பார்த்துட்டு ஆடிட்டோரியம்க்கு வர வழியில ரெட் கார்பெட்ல சூப்பரா ஒரு வாக்க போட்டுட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆடிட்டோரியம் பேஸ்மெண்ட்ல அறுசுவை விருந்த சாப்பிட்டுட்டு எல்லாரும் இன்னைக்கு நாளை என்ஜாய் பண்ண போறீங்க. பஸ்ல போறவங்க கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பஸ் காலேஜ்ல இருந்து கிளம்பும். நன்றி, வணக்கம். Now we request the IT team to kindly come on to the dais to take a picture. So let's give it up for the IT team, because without them it won't be, this event won't be this grand success. Let's give it up for them with our grand applause, please, friends. Please, friends, give your support. We request our Vice Chancellor, sir, and Register ma'am to join us on stage. Now we call upon the infrastructure team to come on to the dais to take a picture. Without the help and support of the infrastructure team, today's Pattimandiram event wouldn't have happened very smoothly. சீக்கிரம் வர சொல்லுங்க.